வணக்கம் நண்பர்களே, எழுத்தாளர் அருணா வேணு அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்பொழுது நாம் கேட்கவிருக்கும் நாவலின் தலைப்பு தஞ்சம் புகுந்திடவா நெஞ்சினிலே. ஆசிரியர் அருணா, பின்னணி குரல் ஆர்ஜே சித்ரா. இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான தட்டி விட்டுடுங்க. என்ன நேயர்களே, இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாமா? அத்தியாயம் 1. ஓம் ஜெய ஜெய ஸ்ரீ சாயி சீரடி வாசனே, என் சாயி ஜெகத்குரு சாய்பாபா, ஜெய ஜெய சாய்பாபா, சச்சிதானந்த சாயி சத்திய ரூபனே சாய்பாபா. அந்த வீடு முழுவதையும் நிறைத்து அந்த காலை வேளையை அழகாய் மாற்றிக்கொண்டிருந்தது சாய்பாபாவின் திருநாமம். பூஜை அறையில் அனைத்து சாமி படங்களுக்கும் பூ போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுவிட்டு நிதர்சனா வெளியே வர சரியாக அதே நேரம் தன் வேக நடையுடன் தன் அறையில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தான் சித்ரூபன். 24 வயதே ஆன இளைஞன். ஆனால் அவனுக்கு 24 வயதுதான் ஆகிறது என்று நம்ப வேண்டுமென்றால் கற்பூரம் அடித்து சத்தியம் செய்ய வேண்டும். அந்த அளவு அழுத்தக்காரன். வளர்ந்து வந்த வயதிலிருந்தே திரைப்பட தயாரிப்பு துறையில் ஆவலுடனே வளர்ந்தவன் 2 வருடம் முன்பு தயாரிப்பாளராக திரைத்துறையில் இறங்கிவிட்டான். எடுத்ததும் சிறிய அளவில் எல்லாம் செல்லாமல் பெரிய அளவிலேயே படங்களை எடுத்து வெற்றியும் கண்டவன். அதே நேரம் அவனை சிறிதாக கூட யாரும் ஏமாற்றிவிட முடியாது. தனக்கு பின்னால் தனியாக ரவுடிகள் போல் சிலரை நிழல் உலகில் வைத்திருந்தான். யாராவது அவனை ஏமாற்ற முயற்சித்தால் அவ்வளவுதான், அடித்து நொறுக்கி விடுவான். பாவம் பார்ப்பது என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கும் ரகம். அதுபோல் அவனால் அடிபட்ட சிலர் அவன் மேல் பெரும் பீதியை கிளப்பிவிட்டிருந்தனர். அதனால் ஒழுங்காக படத்தை முடிக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அவனிடம் தைரியமாக வருவது. அவன் தந்தை ஆதித்ய ஸ்வரூபனே மகனின் அதிரடியில் சற்று பயந்துதான் போனார். அவளும் இன்னும் சில படங்களில் முக்கியமான கதாபாத்திரம் என்றால் மட்டும் நடித்துக் கொடுத்துக் கொண்டுதான் இருந்தார். அவர் சாதாரணமாக சிறிய படங்களை தயாரிக்க தொடங்கியதைத்தான் சித்ரூபன் கையில் எடுத்து பெரிய அளவில் வளர்த்தும் காட்டியிருந்தான். வெளியில் சித்ரூபன் என்றால் திரையுலகமே நடுங்க, வீட்டிலோ அவன் அம்மாவின் செல்ல பிள்ளை. அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக இருப்பவன் அன்னையிடம் என்றுமே அவர் புதல்வன் மட்டும்தான். அன்னை சொல்லை முக்கால்வாசி எதற்கும் அவன் தட்டமாட்டான். அவர் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றிவிட வேண்டும் என்று நினைப்பவன். தகப்பன் அன்னை மேல் வைத்திருக்கும் அலாதி காதல் புரிந்ததால் கூட இருக்கலாம். சித்ரூபனை பார்த்ததும், சித்து சாப்பிட வரியா என்று கேட்டுக்கொண்டே நிதர்சனா அவனிடம் வர, வரேமா, ஆறா எழுந்துட்டாளா என்று அவன் கேட்க, அவன் கேள்வியில் நொடியில் முகத்தில் தோன்றிவிட்ட வேதனையுடன் அவனை பார்த்தவர், தெரியலடா, இன்னும் வரலையே என்றார். கீழே இருந்த மகளறையை பார்த்தபடியே, இருங்க நான் பார்க்கிறேன் என அவன் நகர, நீ இரு சித்து, நான் போறேன் என்ற குரலில் அன்னை மகன் இருவருமே திரும்பினர். ஆதிதான் வந்திருந்தார். அப்பா நீங்க வேண்டாமே, தயக்கத்துடன் சித்ரூபன் தடுக்க என்ன நடக்கும் என்று தெரிந்தும் வழியை தேடி செல்லும் கணவனை பார்த்து நிதர்சனாவின் கண்கள் கலங்கிவிட அன்னை கண் கலங்கியதில் சித்ரூபன் உடல் இருக கைகளை மூடி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். இருவருமே அங்கிருந்து நகர மனமில்லாமல் ஆராதியா அறையைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர். ஆதி அவள் அறைக்கதவை தட்ட 2 நிமிடம் சென்றுதான் கதவு திறக்கப்பட்டது. கதவை திறந்த மகள் நின்றிருந்த சோர்ந்த தோற்றம் எப்போதும் போல் ஆதி மனதில் பெரிதாக குத்த அதை முயன்று கட்டுப்படுத்திக் கொண்டவர், நேரமாச்சு, ஆறாமா, சாப்பிடவாடா என்றார் மெதுவாக. அவளோ, வேண்டா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க என்று விட்டு கதவை மூடப்போக வேகமாக கதவில் கை வைத்து தடுத்த ஆதி, பிளீஸ்டா, மணி 9 ஆச்சு, இன்னும் சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு ஒத்துக்காதுமா, வாடா ராஜா பிளீஸ் என கெஞ்சி கேட்டவன் கண்கள் அவனை அறியாமல் அவள் வயிற்றில் படிய அதை கண்டு கொண்ட ஆராதியாவுக்கு முயன்று அடக்கி வைத்திருந்த பொறுமை காற்றில் பறந்துவிட்டது. இப்ப என்ன உங்களுக்கு, வயிற்றில் இருக்கும் குழந்தைக்காக சாப்பிடணுமா? முடியாது, பட்டினி தான் போடுவேன், அதுவும் சாகட்டும், நான் போய் சேர்றேன், உங்களுக்கு என்ன, நான் எவனுக்கோ பிறந்தவள் தானே, கோபத்துடன் அவள் கத்திவிட அவள் வார்த்தைகள் ஏற்படுத்திய வழியில் ஆதி முகத்தில் அரைவாங்கியது போல நின்று விட்டான். ஆனால் சித்ரூபனுக்கு சுத்தமாக பொறுமை இருக்கவில்லை. அக்கா என அவன் அழுத்தமாக சத்தம் போட்டதில் ஆராதியாவின் வாய் தானாக மூடிக்கொண்டது. பெயருக்குத்தான் அவள் அக்கா, அவன் தம்பி. ஆனால் அவன் வளர்ந்ததிலிருந்தே அவன் கம்பீரத்தால் அவன் குரல்தான் ஓங்கியிருக்கும். ஆதிக்கு அடுத்து கிட்டத்தட்ட அக்காவிற்கு தகப்பன் ஸ்தானத்தில்தான் அவன் நின்றான். அவன் அதட்டியதும் ஆராதியா அமைதியாக அவனை பார்க்க நிதானமாக அவள் அருகில் வந்தவன், உனக்கு எத்தனையோ முறை சொல்லிட்டேங்கா,
எவனோ செஞ்ச தப்புக்கு நீ ஒவ்வொரு முறையும் எங்க எல்லோரையும் தண்டித்துக் கொண்டிருக்கிறாய். இது ரொம்ப தப்பு. அவள் கண்களை பார்த்து அழுத்தமாக அவன் கூற, நான் ஒன்றுமில்லாததை சொல்லவில்லையே. வீம்பாக கூறினாலும் அவள் குரல் என்னவோ இறங்கித்தான் ஒலித்தது. இருப்பதை கூறுகிறேன் பேர்வழி என்று நீ ஒவ்வொரு முறை பேசும்போதும் அப்பா செத்து செத்து பிழைக்கிறார். அது புரியுதா இல்லையா உனக்கு? இல்லை, செத்தால் சாகட்டும் என்று நினைக்கிறாயா? கொஞ்சமும் இரக்கமில்லாமல் அவன் பேசியதில் ஆராதியாவுக்கு குத்தியதோ இல்லையோ. சித்து, வேண்டாம் என ஆதிதான் முதலில் தடுத்தான். அதற்குள் ஆராதியாவும் சாரிப்பா என்று கூறி ஆதியை அணைத்துக் கொள்ள மகளை வாஞ்சையுடன் அணைத்து தலை கொதி கொடுத்த ஆதி, பரவாயில்லடா, சாப்பிடுவோமா, வரியா என ஆரம்பித்த இடத்திலேயே வந்து நிற்க, என்றுமே மாறாத அவன் அன்பை கண்டுகொண்டு எப்போதும் போல் வியந்து கண்களை துடைத்துக் கொண்டே அவனுடன் நடந்தாள் ஆராதியா. அப்பாவும் பொண்ணும் சேர்ந்ததும் என்னை கழட்டி விட்டாச்சா? அம்மா, நீங்களாவது கொஞ்சம் மகனை கவனியுங்களே. கிண்டலாக கூறிக்கொண்டே சித்ரூபன் அன்னையிடம் வர அவனை திரும்பி பார்த்து மெளிதாக சிரித்தாள் ஆராதையா. முன்பெல்லாம் அவன் இது போல் கிண்டல் செய்யும் போது மேலும் சலுகையுடன் தந்தை தோளில் சாய்ந்து கொண்டு உதட்டை சுளித்து அவனுக்கு பழிப்பு காட்டும் பழைய ஆராதையா திரும்ப கிடைத்துவிட மாட்டாளா என மற்ற அனைவர் மனமும் ஏங்கித்தான் போனது. அனைவரும் சென்று உணவு மேஜையில் அமர்ந்ததும் இட்லி எடுத்து தட்டில் வைத்து ஆதியே ஆராதியாவிற்கு ஊட்ட அவளும் அமைதியாக வாய் திறந்து வாங்கிக் கொண்டாள். அவளுக்கு சிறு வயதிலிருந்தே தந்தை தானே ஊட்டுவது. வளர்ந்த பெண்ணும் தகப்பனை கொஞ்சி அவன் கையால் சாப்பிடுவதில் அவளுக்கு தனி பிரியம் உண்டு. கடந்த சில மாதங்களாகத்தான் அவள் மனம் நிலையில்லாமல் ஏதாவது கத்தி விடுவதும் அந்த வேதனையை விழுங்கிக் கொண்டு மகளை ஆதி சாப்பிட வைப்பதும் வழக்கமான ஒன்றாக மாறியிருந்தது. 29 வயதே ஆன சின்ன குழந்தை, பாவம், சாப்பிட தெரியாது. தானும் சாப்பிட்டுக் கொண்டே சித்ரூபன் வேண்டுமென்றே நக்கலாக கூற, எத்தனை வயதானாலும் அவள் எனக்கு குழந்தை தாண்டா, உன் வேலையை பாரு என மகனை அடக்கினான் ஆதி. அவன் பதிலில் லேசாக தலையாட்டி சிரித்துக் கொண்டவன் தான் உண்டு முடித்துவிட்டு எழுந்து விட்டான். போயிட்டு வரேன் என எல்லோருக்கும் பொதுவாக கூறிவிட்டு தன் வேக நடையுடன் அவன் சென்றுவிட அவன் கிளம்பியதும் நிதர்சனாவும் அமர்ந்து உண்டு முடித்தாள். போய் குளிச்சுட்டு வாராமா, மூணு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் என ஆதி கூற, நான் வரலப்பா, உன் பின்னாடி ஒரு கூட்டமே சுத்தும் என்றாள் நிதர்சனா வேகமாக. இத்தனை வருடம் ஆனாலும் ஆதிக்கு ரசிகர்கள் அன்பு தொல்லையிலிருந்து மட்டும் விடுதலை கிடைக்கவே இல்லை. இன்னமும் தானும் அதை பழகி கொள்ளாமல் சலித்துக் கொள்ளும் மனைவியை பார்த்து சிரித்தவன், பின்பக்கமாகத்தான் போக போகிறோம் நிதுமா, ஸ்பெஷல் தரிசனத்துக்கு சொல்லியிருக்கேன் என கூறியதில்தான் அவள் நிம்மதியுடன் நகர்ந்தாள். அவர்கள் செயலை தன்னை எறியாமல் உதட்டில் தோன்றி மறைந்த முறுவலுடன் பார்த்து கொண்டே ஆராதியாவும் உள்ளே சென்று விட்டாள். மகள் சென்றதும் தங்கள் அறைக்கு வந்த ஆதி தலையை கைகளால் அழுத்தமாக தாங்கிக் கொண்டு கட்டிலில் அமர்ந்துவிட சமையலறை வேலையை வேலைக்காரர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கணவனை தேடி வந்தாள் நிதர்சனா. அவன் அமர்ந்திருந்த நிலையை பார்த்தே அவன் மனதை உணர்ந்தவள் மெதுவாக அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். எல்லாம் சரியாகும் ஆதி, கவலைப்படாதரா என மெதுவாக நிது கூற, மனைவியின் கூற்றில் இறுகிய முகத்துடன் அவளை நிமிர்ந்து பார்த்தவன், முடியல நித்துமா, கடைசி வரை என் பெண்ணிற்கு தெரியவே கூடாது என்று நான் நினைத்த உண்மை இப்படி ஒரு சூழலில் தெரிந்துவிட்டதேடா. என்ன இருந்தாலும் ஆறாமணம் வலிக்கத்தானே செய்யும். இப்போதும் அவனுக்கு மகளை பற்றிய கவலைதான் பிரதானமாக இருந்தது. அவனுக்கு எப்போதுமே அவள்தான் முதல். கணவன் மனமுணர்ந்து அவன் கைகளை மென்மையாக பிடித்துக் கொண்டவள், பெற்ற தகப்பன் எல்லோரும் உன்னளவு அன்பு காட்டி விடமாட்டாங்க ஆதி. அவள் யார் ரத்தம் என்பதில் ஒன்றுமே இல்லைடா. அவள் உன் மகள், உன் உயிர். அது அவளுக்கு நன்றாகவே தெரியும் ஆதி. ஏதோ கவலையிலும் ஆத்திரத்திலும் பேசிவிடுகிறாள். அவள் நிலையை உனக்கு நான் சொல்ல தேவையில்லைடா. நீ தயவு செஞ்சு அதிலிருந்து வெளியே வாதி. உனக்கு ஏதாவது ஆனால் என்னால் தாங்க முடியாதுடா. வேதனையுடன் ஒலித்த நிதர்சனா குரலில் இருந்த நடுக்கத்தை உணர்ந்தவன், இல்ல நித்துமா, நான் நல்லாதான் இருக்கேன், நீ பயப்படாதே என்று கூறிக்கொண்டே மனைவியை அணைத்து அவளை சமாதானம் செய்தான். நிதர்சனா பயத்திலும் ஒரு நியாயம் இருந்தது. திடீரென ஒரு நாள் ஆராதியா வந்து, நான் உங்கள் மகள் இல்லையா என்று கலாட்டா செய்த போது ஆதிக்கு ஏற்பட்ட நிலை அப்பா, இப்பொழுது நினைத்தால் கூட நிதர்சனாவிற்கு உடல் நடுங்கியது. அவள் தவறாக நினைத்துவிடக் கூடாதே என வேகமாக நடந்ததை மகளுக்கு கூறியவன் அதை கூற நேர்ந்ததை தாங்க முடியாமல் நெஞ்சை பிடித்துக் கொண்டு சரிந்த நொடி இப்போது போல் கண்முன் தோன்றி நிதர்சனாவை மிரட்டிக் கொண்டிருந்தது. அவனிடம் அத்தனை பாதிப்பை பார்த்ததும் தான் ஆராத்யாவும் அவன் அன்பில் சந்தேகமில்லாமல் சமாதானமானது. ஆனாலும் மனம் கேட்காமல் எப்போதாவது இது போல் கத்திவிடுவாள். இப்பொழுதெல்லாம் அதை விழுங்கிக் கொள்ள ஆதி பழகியிருந்தான். அத்துடன் சேர்த்து சித்ரூபனும் ஆராதியாவை அதிகம் அதையெல்லாம் யோசிக்க விடுவதில்லை.
ஆதிபோல் கொஞ்சிக் கொண்டிருக்காமல் பொட்டில் அறைந்தது போல் நேரடியாக பேசியே தமக்கையே அடக்கி விடுவான். அவர்கள் குடும்பத்தில் ஆராதையா என்றால் அனைவருக்குமே உயிர். அவள்தான் அங்கு அனைத்துமே. அவளை நிலை குலந்து போயிருக்கும் போது அவளுடன் ஆதி நிதுவும் நொந்துவிட சித்ரூபந்தான் மனதை கல்லாக்கிக் கொண்டு வீட்டை ஓரளவு நிலையில் வைத்திருந்தான். அவனுக்குள் சீறிக் கொண்டிருந்த கொலை வெறி அவன் மட்டுமே அறிந்த ஒன்று. காலையில் எழுந்து வேகமாக கல்லூரிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள் நிரல்யா. இரவு தாமதமாக படுத்ததில் காலையில் எழுந்து கொள்ளவே லேட்டாகிவிட்டது. வேகமாக தயாராகி தன் அறையில் இருந்து வெளியே வந்தவள் தன் அண்ணன் ராஜேஷ் அறையில் எட்டி பார்க்க அவனோ குப்புறப்படுத்து நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவனை பார்த்ததுமே முழுதாக போதையில் படுத்திருக்கிறான் என நன்றாகவே புரிந்தது. இவனைப் போல் ஒரு அண்ணன் வேண்டும் என்றால் நிச்சயம் தான் ஏதோ பெரிய பாவம் செய்துதான் பிறவி எடுத்திருக்கிறோம் என எப்போதும் போல் நினைத்துக் கொண்டவள் முகம் இகழ்ச்சியுடன் சுருங்கி போனது. நிரல்யா ராகேஷின் பெற்றோர் சில வருடங்களுக்கு முன் ஒரு விபத்தில் எதிர்பாராத விதமாக இறந்துவிட அன்று தொடங்கியது நிரல்யாவின் சோதனை காலம். ராகேஷ் முதலில் ஒழுங்காகத்தான் படித்துக் கொண்டிருந்தான். திடீரென எங்கிருந்துதான் சினிமா ஆசை வந்ததோ. கல்லூரி படிப்பை ஒழுங்காக முடிக்காமல் பல அரியர் வைத்து வெளியேறியவன் திரைப்பட வாய்ப்பு தேடி சுற்ற ஆரம்பித்து விட்டான். அப்போது நிரல்யா பள்ளி படித்துக் கொண்டிருந்த சிறு பெண் வேறு. அவர்கள் இருந்தது சொந்த பிளாட் என்பதால் வாடகை பிரச்சனை மட்டும்தான் இல்லாமல் இருந்தது. ஃபீஸ் கட்ட முடியாமல் போன போது முதன்முறை எப்படியோ பணம் திரட்டி கொடுத்தவன், பாப்பா இனி நல்லா படிச்சு ஏதாவது உதவித்தொகையில் படிக்கப்பாரு, நான் சீக்கிரம் பெரிய ஹீரோ ஆயிடுவேன், அப்புறம் நம்ம ஜம்முன்னு பெரிய ஸ்கூல்லயே படிக்கலாம் என அவன் கூறி வைக்க, முதலில் நிரல்யாவிற்கும் ஒன்றும் தவறாக தோன்றவில்லை. அவள் இயல்பிலேயே நன்றாக படிக்கும் பெண் என்பதால் உதவித்தொகையும் சுலபமாகவே கிடைக்க நன்றாகவே படித்தாள். மெது மெதுவாகத்தான் அண்ணனுக்கு நடிக்கும் ஆசை இருக்கும் அளவு திறமை இல்லை என அவளுக்கு புரிய வந்தது. சிறு பெண் அவளுக்கு புரியும் முன் அவனுக்கு 1000 கெட்ட பழக்கங்கள் வேறு. மது மாது என அனைத்து தீய பழக்கங்களும் பழகி வைத்திருந்தான். குடிப்பழக்கம் அவன் செயல் மூலமாக தெரிந்து கொண்டவளுக்கு மற்ற பழக்கங்கள் வெளியாட்கள் மூலமாக தெரிய வந்தது. அவளும் அவனை வெவ்வேறு பெண்களுடன் சில இடங்களில் பார்த்திருக்கிறாள். இதுபோல் இருக்காதண்ணா, ஏதாவது நல்ல வேலையா பாரு, என்ன பாக்காட்டியும் பரவாயில்ல, உன் வாழ்க்கையாவது நீ ஒழுங்கா பாரு என அவள் எத்தனையோ முறை கூறி பார்த்து விட்டாள். எப்போதுமே சிறு பெண் உனக்கு எதுவும் தெரியாது என்பதுதான் அவன் பதிலாக இருக்கும். அவன் ஆட்டம் ஒரு கட்டத்தில் எல்லையை கடந்து ஒரே அடியாக அவன் முகத்திலேயே அவளுக்கு பிடிக்க பிடிக்காதது போல ஒரு செயலும் செய்தான். எவனோ ஒரு பெரிய புள்ளி படவாய்ப்பு தருவதாக கூறி அதற்கு ஈராக நிரல்யாவை கேட்டு வைக்க பட ஆசையோ பண ஆசையோ அதையுமே வெட்கமே இல்லாமல் தங்கையிடம் கூறினான் அந்த மிருகம். அன்று இதற்கு நான் செத்தே விடுவேன் என அவள் உண்மையாகவே கையை அறுத்து கொண்டதில்தான் அவன் அதற்கு மேல் அதுபோல் பேசாமல் விட்டது. அந்த சம்பவத்திற்கு பின் அவன் திசை பக்கமே நிரல்யா திரும்புவதில்லை. ஒரே வீட்டில் இருந்தாலும் அவள் பாட்டிற்கு கல்லூரி சென்று கொண்டிருந்தாள். இன்னமும் அவன் குடித்துவிட்டு வருவது அவன் இன்னமும் கொஞ்சமும் திருந்தவில்லை என்றே அவளுக்கு உணர்த்தி கொண்டிருந்தது. ராகேஷை ஒரு கேவலமான பார்வை பார்த்தவள் இவனெல்லாம் பூமிக்கு பாரமாக இருந்து என்னதான் செய்ய போகிறானோ என எரிச்சலுடன் நினைத்துக் கொண்டே கிளம்பிவிட்டாள். நிரல்யா எந்த நேரத்தில் அதுபோல் நினைத்தாளோ அன்றே அவள் நினைவு உண்மையும் ஆகிவிட்டது. வீட்டிலிருந்து கிளம்பிய சித்ரூபன் நேராக தன் அலுவலகத்திற்கு தான் வந்து சேர்ந்தான். காரில் இருந்து இறங்கி அவன் அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்த நொடி அங்கு அத்தனை அமைதி நிலவியது. 6 அடிக்கும் மேலான உயரத்தில் கருப்பு நிற முழுக்கை சட்டையும் ஜீன்ஸ் பேண்டும் கழுத்தை ஒட்டி எப்போதும் இருக்கும் தங்க செயினும் இடது கையில் எப்போதும் ஒட்டியிருக்கும் ஒரு கல்பதித்த மோதிரமுமாய் தனது வேக நடையுடன் அவன் வரும்பொழுது யாருக்குமே எதிரில் நின்று விரல் நீட்டி பேசிட அத்தனை சுலபமாய் தைரியம் வராது. சட்டை கையை சரி செய்து கொண்டே தன் அறையை நோக்கி அவன் நடக்க அவன் அறை வாசலில் தற்போது ட்ரெண்டில் இருக்கும் மிகப்பெரிய இயக்குனர் அமர்ந்திருந்தார். அவரை பார்த்ததுமே தன் நடையை தளர்த்தி நின்று விட்டவன், வெல்கம் சார், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா, ஒரு கால் பண்ணி இருக்கலாமே என மரியாதை நிமித்தம் கேட்க, இல்லை சித்ரூபா, இப்போதான் வந்தேன் என்றார் அவர் எழுது கொண்டே. புது ப்ராஜெக்டா சார்? ஆமாப்பா. ஓகே சார், வாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் என்று கூறிக்கொண்டே தன் அறையை திறந்து கொண்டு வந்தவன் தன் இருக்கையில் அமர அவரும் எதிரில் இருந்த இருக்கையில் அமர்ந்தார். ஹாட் ஆர் கோல்ட் சார்? ஹாட்பா. அவர் பதிலில் இருவருக்குமே ஒரு டீ கொண்டு வர சொன்னவன் அது வந்ததும் குடித்துக் கொண்டே கதை கேட்டான். அவர் கதை சொல்ல தொடங்கினால் எப்படியும் 2 மணி நேரம் ஆகிவிடும் என்பது அவனுக்கு தெரியும். அதனால் டீயை முடித்தவன் அடுத்து ஒரு சிகரெட்டும் பற்ற வைத்துக் கொண்டு முகத்தில் கவனமாக எந்த உணர்வும் காட்டாமல் கதை கேட்டுக் கொண்டிருந்தான். இது சித்ரூபனின் வழக்கம்தான். கதை எத்தனை நன்றாக இருந்தாலும் அதை முகத்தில் காட்ட மாட்டான். அப்படி காட்டினால் சிலர் அதை பயன்படுத்தி அதிக பணம் கறந்து விடுவதை உணர்ந்தே இருந்தான். அவர் கூறி முடித்துவிட்டு அவன் முகத்தை பார்க்க, வெல்,
நைன் ஸ்டோரி சார், பண்ணிடலாம். கால் ஷீட் எல்லாம் புக் பண்ணிட்டீங்களா? யார் யார் ஆக்டர்ஸ்? நேரடியாக அவன் அடுத்த கேள்விக்கு போய்விட அவருக்கு சப்பென்றுதான் ஆகிவிட்டது. 2 மணி நேரம் எத்தனை போராடி கூறியிருக்கிறார்! மிகவும் சுவாரஸ்யமான கதை வேறு. ஒரு ஆச்சரியம், 2 வரி அதிக பாராட்டு, எதுவுமேவா ஒரு மனிதனிடம் வராது? இந்த வயதில் எப்படித்தான் இத்தனை அழுத்தத்துடன் இருக்கிறானோ? அனைத்தையும் அவர் மனதில் தான் நினைத்துக் கொண்டார். வெளியில் கூறிவிட முடியாது, யோசிக்காமல் துரத்தி விடுவானே. ஒரு பெருமூச்சிற்குள் தன் நினைவு முழுவதையும் அடக்கியவர் அவன் கேள்விக்கு பதில் கூறினார். மேலும் முக்கிய கதாபாத்திரம் ஆதி செய்வதாக கூறி ஏதாவது உணர்வை காட்டுகிறானா என அவன் முகத்தை ஆராய அவருக்கு மிஞ்சியது என்னவோ ஏமாற்றம்தான். டன் சார், அப்பா விஷயம் எல்லாம் அவரிடம் பேசிக்கோங்க. தொழிலை பொறுத்தவரை அவர் நடிகன், நான் தயாரிப்பாளர், அவ்வளவுதான். ப்ரொசீட் பண்ணலாம் என முடித்துவிட்டவன் தன் பிஏவை அழைத்து விவரம் கூறி அக்ரிமெண்ட் ரெடி செய்ய சொல்லி அனைவரையும் அனுப்பி வைத்தான். அவர் சென்றதும் அவன் லேப்டாப்பை ஆன் செய்த நேரம் அவன் போன் அலறியது. அதிலிருந்த நம்பரை பார்த்ததும் அவன் கண்கள் சிவந்து அதில் பெரும் வெறி குடியேற வேகமாக போனை ஆன் செய்தவன், முடிச்சிட்டியா என்று நேரடியாக கேட்க, எஸ் சார், அந்த ராகேஷ் செத்துட்டான் என எதிர்பக்கம் கூறிய செய்தியில் உதடுகள் வளைய நக்கலாக புன்னகைத்துக் கொண்டவன் மனதில் பெரும் நிம்மதி. குட், வந்து உனக்கான பணத்தை வாங்கிக்கோ என்று விட்டு போனை வைத்து விட்டவன் உடனடியாக ஒன்றும் செய்ய தோன்றாமல் அமைதியாக அமர்ந்து விட்டான். அவன் மனதில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த தீ அப்போதுதான் கொஞ்சமேனும் அடங்கியது. எத்தனை தைரியம் இருந்தால் அவன் அக்கா வாழ்க்கையுடன் விளையாண்டு கொண்டிருப்பான். இவன் காலில் விழுந்து வாழ்க்கை பிச்சை கேட்போம் என்று நினைத்தான் போல. சித்ருபண்டா, உன்னை உயிருடன் விட்டால் நான் இருந்து என்ன பிரயோஜனம்? கண்கள் எல்லாம் சிவந்து வெறியேற மனதிற்குள் கர்ஜித்துக் கொண்டிருந்தவன் மனம் அந்த கேவலமானவன் இறப்பை உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியும் அடைந்தது. அத்தியாயம் 2. நிரல்யா பெரிதாக எதுவும் படிக்கவில்லை. சென்ற வருடம்தான் பள்ளி படிப்பை முடித்திருந்தவள். இப்போது இன்டீரியர் டெக்கரேஷன் பற்றி ஒரு தனி கோர்ஸ் தான் செய்து கொண்டிருந்தாள். கல்லூரியில் தன் தோழிகளுடன் அமர்ந்து ஒரு புது டிசைன் அவள் முயற்சித்துக் கொண்டிருக்க, உன்னோட கையில ஏதோ வித்தை இருக்குடி நிரல், என்ன இருந்தாலும் உன் போல் எனக்கு வரைய வரவில்லை பார். நிரல்யா வரைந்ததை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே அவள் தோழி மகாலட்சுமி கூற, அதெல்லாம் ஒன்னும் இல்ல மகா, கொஞ்சம் கவனமா வரைய முயற்சி செய், கண்டிப்பா உனக்கும் நல்லா வரும் என தோழிக்கும் ஊக்கம் கொடுத்து கொண்டே தன் வேலையை கவனித்துக் கொண்டிருந்தாள் நிரல்யா. நிரல்யாவிற்கு அதிகம் தோழிகள் கிடையாது. இந்த வயதிலேயே தன்னைத்தானே பார்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாலோ என்னவோ அவளிடம் எப்போதுமே ஒரு இறுக்கம் இருக்கும். ஆனால் மகாலட்சுமி அன்னை தந்தையின் செல்ல மகள் என்பதால் அவள் சரியான கலாட்டா பேர்வழி. அவள் மூலமாகத்தான் நிரல்யாவிற்கு மேலும் சில தோழிகளே அமைந்தனர். அவர்கள் 5 பேர் எப்போதும் சேர்ந்து சுற்றினாலும் மகாலட்சுமிக்கு நிரல்யா கொஞ்சம் ஸ்பெஷல் தான். நிரல்யா பற்றிய எல்லா உண்மையும் அறிந்த ஒரே ஆள் மகா மட்டும்தான். அதனாலேயே அவளுக்கு நிரல் மீது தனி பிரியம் உண்டு. அவள் வரைவதை மகா வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த போது நிரல்யாவின் போன் அடித்தது. சாதாரணமாக அதை எடுத்து பேசியவள் ஐயோ என கத்திக்கொண்டு எழுந்துவிட்டாள். அவள் கத்தியதில் அவளுடன் சேர்ந்து தானும் எழுந்துவிட்ட மகா அதிர்ந்து நின்றிருந்தவளை பிடித்து உலுக்கி, என்னாச்சு நிரல் என்று கேட்க, அதற்குள் வகுப்பு எடுத்துக் கொண்டிருந்த ப்ரொஃபசரும் அவள் அருகில் வந்துவிட்டார். என்னாச்சுமா என அவரும் அவளை பிடித்து கேட்க, ஒருவாறு அதிர்ச்சியிலிருந்து மீண்டவள், ராகேஷுக்கு விபத்தாம், ஸ்பாட்டிலேயே. அதற்கு மேல் கூற முடியாமல் அவள் திணற அவள் நிலை உணர்ந்த ப்ரொஃபசர் அவளை விட்டுவிட்டு மகாபுரம் திரும்பினார். அவளை தனியே விட முடியாது. நீ உடன் போகிறாயா, இல்லை வேறு ஏற்பாடு ஏதாவது செய்யவா? நிரல்யாவிற்கு அண்ணனை தவிர வேறு யாரும் இல்லை என்று தெரிந்தேதான் அவர் கேட்டார். நானே போறேன் மேம், தேவைப்பட்டால் உங்களுக்கு கூப்பிடுறேன் என்றவள் என்ன உணர்வென்றே புரியாமல் நின்றிருந்த தோழியை வேதனையுடன் பார்த்து கொண்டே அவள் புத்தகங்களை எடுத்து வைத்தவள் நிரல் வா என அவள் கையை பிடித்து தானே அழைத்துச் சென்றாள். கல்லூரியை விட்டு வெளியே வந்ததும் எங்க போகணும் நிரல் என மெதுவாக மகா கேட்க, GH என்றாள் நிரல்யா குரலே எழும்பாமல். இப்போதுதான் என்ன நினைக்கிறோம் என்று அவளுக்கே சரியாக புரியவில்லை. அவளை பொறுத்தவரை ராகேஷ் எல்லாம் இருப்பதற்கு இல்லாமல் போவதே மேல் என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் இரத்த பந்தம் என்று ஒன்று இருந்ததே, அது அனைத்து கசடையும் மீறி வேலையை காட்டத்தான் செய்தது. முக்கியமாக அவள் எதிர்காலம் வேறு அவளை மிரட்டியது. எந்த பிரயோஜனமும் இல்லை என்றாலும் சொந்தம் என பெயருக்காவது ஒருவன் இருந்தான். இன்று அவனும் இல்லை என்று ஆகிவிட்டதே, முழு அனாதையாகிவிட்டாள். இன்னும் படிப்பை கூட முடிக்காத நிலையில் எதிர்காலத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற பெரும் பயம் அவள் மனதை அரித்தது.
நிரல் என்ற மகாவின் குரலில்தான் சுய நினைவிற்கே வந்தவளுக்கு மகா அவளை அழைத்துக் கொண்டு ஆட்டோவில் GH வந்துவிட்டதே அப்போதுதான் உரைத்தது. மனம் பெரும் அலைப்புறுதலில் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்திக் கொண்டு தோழியுடன் இறங்கினாள் அவள். அடுத்து என்னவென்று அவள்தானே பார்த்தாக வேண்டும். அவளுக்கு எடுத்து செய்ய யாரும் இல்லையே. மகா பெற்றோரும் கூட மும்பையில் தான் இருந்தனர். மகாவே அங்கு ஹாஸ்டலில் தங்கித்தான் படித்துக் கொண்டிருந்தாள். ஒருவாறு மனதை திடப்படுத்திக் கொண்டு உள்ளே சென்று விசாரித்தாள் நிரல்யா. அவர்கள் ஒரு டாக்டரை கை காட்ட அவரிடம் சென்று பேசினாள். அவளை சற்று யோசனையுடன் பார்த்த டாக்டர், பெரியவங்க யாரும் இல்லையாமா என கேட்க, இல்ல டாக்டர், நானும் அண்ணாவும் மட்டும்தான் என்றாள் நிரல்யா மெதுவாக. அதில் ஒரு பெருமூச்சுடன் மெதுவாக பேசினார் டாக்டர். இங்கே வரும்போதே உயிர் போய்விட்டதுமா? லாரி மோதியதில் ஸ்பாட் அவுட். மாச்சுவரியில பாடி இருக்கு. என்ன பண்ண போறீங்க? பெரியவங்க யாரும் இல்லைனா? அவர் யோசனையுடன் கேட்க, எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல டாக்டர். கண்கள் கலங்க பற்களை கடித்துக் கொண்டு பேசிய சிறு பெண்ணை பார்த்து அவருக்கு பாவமாக இருந்தது. நான் சொல்வதை கேட்கிறாயா? டாக்டர் கேள்வியில் அவள் அவரை நிமிர்ந்து பார்க்க, மின் தகனம் செய்ய சொல்லி பணம் கட்டி விடுகிறாயா? வேலையை அவங்களே முடிச்சிடுவாங்க என்றார் டாக்டர். அவர் கூறியதும் சில நொடிகள் அமைதியாக யோசித்தவளுக்கு வேறு வழி இருப்பதாகவும் தெரியவில்லை. பாடியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போனால் மீண்டும் இறுதி சடங்கெல்லாம் செய்ய வேண்டும். அவளுக்கு யாரையும் தெரியாதே. வேறு வழி இல்லாமல் அவள் சரி டாக்டர் என்று கூறிவிட அந்த நல்ல மனிதரும் சிறிது தன் வேலையை ஒத்தி வைத்துவிட்டு அவளுடன் வந்து உதவினார். முதலில் ராகேஷ் முகத்தை மட்டும் அவளுக்கு ஒரு முறை காட்டினார் அவர். அதை எந்த உணர்வும் அற்று வெறித்தவள் கீழ் உதட்டை அழுத்தமாக கடித்து தன் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டாள். பின் அவரை மின்தகனம் செய்யவும் பேசி ஏற்பாடு செய்தவர் அவளிடம் பணம் இருக்கிறதா என்று கேட்ட அவளும் இருக்கு டாக்டர் என்று விட்டு வேகமாக சென்று அவர்கள் கேட்ட பணத்தை ATM-லிருந்து எடுத்து வந்து கொடுத்தாள். அவளுக்கு ராகேஷ் தான் ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் செய்து கொடுத்திருந்தான். அவன் ஏதாவது சிறு வேடங்களில் நடித்து சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பங்கை அதில் எப்போதேனும் போட்டு விடுவான். வீட்டு சமையல் தேவைகள் தவிர அதிகப்படி எந்த செலவும் இல்லாமல் இருந்ததால் அதில் கொஞ்சம் பணம் சேர்ந்திருந்தது. கடைசியில் அது அவன் இறுதி பயணத்திற்குத்தான் உதவியது. அனைத்தையும் முடித்த பின் அவர்களிடம் அஸ்தி வேண்டுமா என்று கேட்டபோது கூட மறுத்துவிட்டு கிளம்பிவிட்டாள் அவள். கிட்டத்தட்ட மாலை நேரம் ஆகியிருந்தது. காலையிலிருந்து பாவம் மகாவும் அவளுடன் தான் சாப்பிடக்கூட இல்லாமல் சுற்றி கொண்டிருந்தாள். மருத்துவமனையிலிருந்து கிளம்பும் போது, நீ ஹாஸ்டல் போ மகா, சாரிடி உன்னை ரொம்ப அழக்கழிச்சிட்டேன் என சோர்வுடன் நிரல்யா கூற, அடி வாங்க போறடி என முதலில் தோழியை கண்டித்தவள், தனியா வீட்டிலிருந்துக்குவியா நிரல், ஒன்னும் பயம் இல்லையா என சிறு பயத்துடன் கேட்க, பிளாட்டு தானே மகா, ஒன்னும் பயம் இல்லை என முடித்து விட்டாள் அவள். அவளுக்கு நிறைய பயம் இருந்ததுதான். தனியாக வீட்டில் இருக்க வேண்டும். முக்கியமாக கையில் இருக்கும் சொற்ப பணம் சீக்கிரமே தீர்ந்துவிடும். இருவேளை உணவுக்கேனும் சம்பாதிக்கும்படி வேலை தேட வேண்டும். உதவித்தொகையில் ஃபீஸ் மட்டும் தானே வரும், மற்ற எல்லாம் பார்க்க வேண்டுமே. நல்லவனோ கெட்டவனோ, இத்தனை நாள் ராகேஷ் ஏதோ சம்பாதித்து குடும்பத் தேவையை பார்த்துக் கொண்டான். இனி அவள் தனித்துதானே உலகத்தை எதிர்கொள்ள வேண்டும். மீண்டும் பெரும் பயம் தோன்றியது. மனம் முழுவதும் குழம்பி தவித்ததில் லேசாக தலை சுற்றி நிரல் யாத்தினர அவள் தடுமாறுவதை உணர்ந்து வேகமாக அவளை தாங்கிக் கொண்டாள் மகா. என்ன பண்ணுது நிரல்? பதட்டத்துடன் மகா கேட்க, ஒன்னிலடி கிளம்பலாம் வா என்று விட்டு நிரல்யா தானாகவே கொஞ்சம் தெளிந்தும் கொண்டாள். மகாதான் அவளை அப்படியே விட மனமில்லாமல் ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து சென்று உணவு வாங்கி கொடுத்து வற்புறுத்தி உண்ண வைத்தாள். மீண்டும் ஒருமுறை, நானும் உன்னுடன் உன் வீட்டிலேயே இன்னைக்கு நைட்டு தங்கிக்கிறேன் நிரல், தனியா இருக்க வேண்டாண்டி என மெதுவாக மகா கூற, இல்ல மகா, நான் சமாளிச்சுக்கிறேன்டா. அவன் உயிருடன் இருந்தபோது மட்டும் தினமும் வந்து விடுவானா என்ன? பல நாள் தனியாக தூங்கியிருக்கிறேன், பழக்கம்தானே, பார்த்து கொள்ளலாம் என நிரல்யா முடித்து விட்டாள். அவள் சொந்த வீடுதான் என்பதால் உண்மையாகவே அங்கு பயப்படவும் ஒன்றும் இருக்கவில்லை. இனி செலவிற்கு என்ன செய்ய போகிறாய் நிரல்? முக்கிய விஷயத்தை மகா கேட்க நிரல்யா முகமும் யோசனையுடன் சுருங்கியது. அதாண்டி நானும் யோசிக்கிற, இப்போ எதுவுமே தோணல மகா, கொஞ்சம் பொறுமையா யோசிப்போம். சோர்வுடன் ஒழித்த நிரல்யா குரலில் அவள் பெரிதாய் நொந்து போயிருக்கிறாள் என மகாவிற்கும் புரிந்தது. என்னதான் இருந்தாலும் உடன் இறந்தவன் இழப்பை அவள் ஜீரணித்துக் கொள்ள வேண்டுமே. அதற்கு மேல் அதிகம் அவளை படுத்தாமல் 1000 பத்திரம் கூறி தோழியை அனுப்பி வைத்தாள் மகா. அதே நேரம் ராகேஷ் இறந்த செய்தி தொலைக்காட்சி, சோசியல் மீடியா என எல்லா பக்கமும் பரவியது. என்னதான் பெரிய நடிகன் இல்லை என்றாலும் சினிமா துறையை சார்ந்தவன் இல்லையா, அதனால் அந்த செய்தி சுலபமாக பரவிவிட்டது. வீட்டில் தொலைக்காட்சியில் செய்தி பார்த்துக் கொண்டிருந்த ஆதி, ஆராதியா இருவருமே அந்த செய்தியை பார்த்து ஒரு நொடி அதிர்ந்து விட்டனர். முதலில் சுதாரித்த ஆதியின் முகம் அதிர்ச்சி நீங்கியதும் யோசனையுடன் சுருங்கியது. அவன் யோசனையுடன் மகளை திரும்பி பார்க்க அவளும் அதே நேரம் முகம் சுருங்க தகப்பனைத்தான் பார்த்தாள்.
ஆனால் அவள் முகத்தில் குழப்பத்தையும் தாண்டிய பெரும் நிம்மதி தெரிந்தது. மனதில் ஏதோ இனம் புரியாத பாரம் அழுத்த மெதுவாக நகர்ந்து வந்து தந்தை தோளில் அமைதியாக சாய்ந்து கொண்டாள் ஆராதையா. அவளை ஆறுதலாக அணைத்துக் கொண்ட ஆதி சுற்றிலும் ஒருமுறை பார்வையை சுழற்ற நல்ல வேளையாக நிதர்சனா அங்கு இருக்கவில்லை. அதில் நிம்மதியுடன் டிவியை அணைத்து விட்டவன் மனம் என்னவோ இது விபத்தாக இருக்கும் என நம்ப தயாராக இல்லை. சரியாக அதே நேரம் இது விபத்து தானேப்பா என ஆராதியாவும் கேட்டு வைக்க அவளை புருவ முடிச்சுடன் பார்த்த ஆதி என்னவா இருக்கும்னு நினைக்கிற ஆரா என்று கேட்க சித்து என்றாள் அவள் ஒரே வார்த்தையில். ஆதிக்கும் அதே சந்தேகம்தான். மகனின் மனதில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த தீயை உணர்ந்த ஒரே ஜீவன் அவர்தான். எனக்கும் அப்படித்தான் தோணுது ஆராமா, அவனிடம் பேசுவோம், ஆனால் அம்மாவிடம் சொல்லாதே, அவள் தாங்க மாட்டாள் என ஆதி முடித்துவிட அவளும் சம்மதமாக தலையாட்டினாள். அடுத்த நொடி தன் போனில் இருந்து சித்ரூபனுக்கு அழைத்து விட்டான் ஆதி. சித்ரூபனும் தன் அறையில் அமர்ந்து தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்த செய்தியைத்தான் மன நிம்மதியுடன் பார்த்துக் கொண்டிருந்தான். தந்தை அழைத்ததும் அவர் எதற்கு அழைத்திருக்கிறார் என கணித்து விட்டவன் ஒருவித அழுத்தத்துடன் போனை எடுத்தான். சொல்லுங்கப்பா என அவன் தொடங்க வீட்டுக்கு வாசித்து என்றான் ஆதி. அம்மா இருப்பாங்க, நீங்களும் ஆறாவும் கிளம்பி இங்க வாங்க, சேர்ந்து வீட்டுக்கு போய்க்கலாம் என சித்ரூபன் கூறிவிட அவன் கூறியது அவருக்கும் சரியாகவே பட என்று விட்டு போனை வைத்து விட்டார் ஆதி. மகன் பேசிய விதத்திலிருந்தே அவன்தான் ஏதோ செய்திருக்கிறான் என ஆதிக்கு புரிந்து போனது. புரிந்த விஷயத்தில் அவனுக்கு கோபம்தான் வந்தது. இத்தனை முரட்டுத்தனத்தை பிள்ளையிடம் ஏனோ அவனால் ஒத்துக்கொள்ளவே முடியவில்லை. சிறிது நேரத்தில் ஒரு சின்ன ஷூட் போவதாகவும் ஆராவையும் அழைத்துக் கொண்டு போய் வருவதாகவும் நிதுவிடம் கூறிவிட்டு ஆதியும் ஆராவும் கிளம்பினர். பொதுவாக சித்துவின் முரட்டுத்தனமான செயல்கள் அதிகம் நிது காதை அடையாமல் ஆதி பார்த்து கொண்டான். அவளுக்கு மெல்லிய மனம். மகன் செய்யும் அழிதடி எல்லாம் நியாயமான காரணம் இருந்தாலும் அவளால் அதிகம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவனுக்கு தெரியும். அதனால் ஏதோ லேசாக கேள்விப்பட்டிருந்தாலும் பெரிதாக அதை பற்றி அவளிடம் பேச மாட்டான். ஆதி ஆராதியா இருவரும் நேராக சித்ரூபன் அறைக்கே வந்துவிட்டனர். அவர்கள் வந்தபோது சித்ரூபன் அமைதியாக தன் இருக்கையில் அமர்ந்திருக்க அங்கு வேறு யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு கதவை அடைத்துவிட்டு அவன் அருகில் வந்து நின்றான் ஆதி. உன் வேலைதான் இல்லையா சித்து? மகனை அழுத்தமாக பார்த்து கொண்டு ஆதி கேட்க எஸ் என அசால்ட்டாக தோலை குலுக்கினான் சித்ரூபன். எதற்கு இத்தனை கோபம் சித்து? எதுவும் யோசிப்பதில்லையா? ஒரு கொலை உனக்கு விளையாட்டா போச்சா? குரலை உயர்த்தவில்லை என்றாலும் குரலில் அழுத்தத்தை கூட்டித்தான் ஆதி கேட்டான். சித்ரூபனோ கொஞ்சமும் பதட்டம் இல்லாமல் நிதானமாக எழுந்து தந்தை எதிரில் கைகளை கட்டி கொண்டு நின்றவன். வேறு என்ன செய்ய, அவன் காலில் விழுந்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவா? முகம் இருக சித்ரூபன் கேட்டதில் சி என முதல் ஆளாக முகத்தை சுழித்தாள் ஆராதையா. அக்கா செயலை ஒருவித திருப்தியுடன் பார்த்தவன் தந்தையை அர்த்தம் புரிந்த பார்வை பார்த்தாள். உனக்கு அவன் செத்ததில் ஏதாவது வருத்தமா ஆரா? நிச்சயம் இல்லை. நான் கொன்றதில் அதற்கு அவளிடமிருந்து மறுப்பான தலையசைப்பே. அவள் பதிலில் நிம்மதியுடன் தந்தை புறம் திரும்பியவன் உங்கள் மனம் எனக்கு புரியுதுப்பா. கொலை தப்புதான். நான் ஒன்னும் உத்தமனை கொல்லவில்லை. அவனை விட்டு வைத்தால் இன்னும் பல பெண்கள் வாழ்க்கையை நாசம் செய்து விடுவான். நம்ம ஆரா வாழ்க்கையுடன் விளையாண்டிருக்கான்பா. எப்படி இருந்த பெண் இப்போ? அதற்கு மேல் கூற முடியாமல் அவன் தலை கோதிக்கொண்டே நிறுத்திவிட அந்த ஆத்திரம் எனக்கு இருக்காது என்று நினைக்கிறாயா சித்து என்றான் ஆதி. உங்கள் பொறுமை எனக்கு இல்லைப்பா. இருவரிடமும் கொஞ்சமும் அழுத்தம் குறைவதாக தெரியவில்லை. சித்து, உன்னை விட ஆறாம் மேல் எனக்கு பாசம் அதிகம். அவனை பற்றி தெரிந்த அன்றே என் கையால் அவனை கொன்றுவிடும் அளவுக்கு எனக்கு வெறி வந்தது. இருந்தும் நான் சும்மா இருந்தேன் என்றால் ஏன் என்று யோசிக்க மாட்டாயா? உங்களுக்கு வயசாச்சுப்பா, கோபம் நிலைப்பதில்லை போல் சட்டென சித்து கூறிவிட லேசாக சிரித்தான் ஆதி. எனக்கு வயசாச்சா? என் கோபத்தின் அளவை நீ பார்த்ததில்லை சித்து. கூர்மையாக ஆதியிடமிருந்து பதில் வர தென் வாட் என்றான் சித்து பொறுமையில்லாமல். அவன் தனி ஆள் இல்லை சித்து. அவனை நம்பி அவன் தங்க இருக்கா? இப்போதுதான் பள்ளி முடித்திருக்கும் சிறு பெண் வேறு. அவளுக்கு அவனை விட்டால் யாருமே இல்லை. என்னதான் பொறுக்கியா இருந்தாலும் அவன் பணத்தை நம்பித்தான் அந்த பெண் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுக்காகத்தான் நான் யோசித்தது. தந்தை கூற்றை முகம் சுருங்க கேட்டுக் கொண்டிருந்தவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். அவள் செலவை நாம பார்த்துப்போம்பா என முடிப்பது போல் அவன் கூற பணம் சொந்தமாகாது சித்து என்றான் ஆதி உணர்ந்தவனாய். அதற்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? அப்படி ஒரு பொறுக்கிக்கு தங்கையா பிறந்தது அவள் தலையெழுத்து. நாம என்ன செய்ய முடியும்? அவளுக்கு பண பிரச்சனை இல்லாமல் பார்த்துக் கொள்ளலாம். அத்துடன் விடுங்கப்பா. சித்துவின் கூற்றில் அதற்கு மேல் ஆதியாலும் ஒன்றும் மறுக்க முடியவில்லை. அவன் ஏதாவது செய்யும் முன் பேசியிருந்தால் தடுத்திருக்கலாம்.
கைமீறி போய்விட்ட மகனை என்ன செய்ய முடியும்? அதிலும் அவன் ஒன்றும் தப்பு செய்யாத போது அதை மறுத்து வாக்குவாதம் செய்து என்னதான் ஆகப் போகிறது? அந்த பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் வரை அவளுக்கு நாம் தான் பொறுப்பு சித்து. நாளைக்கு காலையில அந்த பொண்ணை போய் நாம் பார்க்கிறோம். சரிப்பா, மறுக்க எதுவும் காரணம் இல்லாததால் சித்ரூபனும் உடனடியாக ஒத்துக்கொண்டான். மேலும் சிறிது நேரம் இருந்துவிட்டு மூவரும் இணைந்தே வீட்டிற்கு கிளம்பினர். ஆராதியாவிடம் ராகேஷ் இறப்பு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா என சித்ருபனும் ஆதியும் கவனித்துக் கொண்டேதான் இருந்தனர். ஆனால் அவள் முகத்தில் வெறும் நிம்மதி மட்டுமே தெரியவும் தான் இருவரும் அவளறியாமல் ஒரு பார்வை பரிமாற்றத்துடன் நிம்மதியடைந்தனர். அத்தியாயம் 3. மறுநாள் காலை சித்ருபன், ஆதித்யா இருவருமே நிரல்யாவை பார்க்க கிளம்பினர். இந்த ஒற்றை பயணம் தன் வாழ்க்கையை முழுதாக மாற்றப்போவது தெரிந்திருந்தால் சித்ருபன் கிளம்பியே இருக்க மாட்டானோ என்னவோ. தன் வீட்டில் சுற்றி பெரிது பெரிதாக 5 ஆண்களுக்கு நடுவில் மிக முயன்று தைரியமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டு நின்றிருந்தாள் நிரல்யா. என்னம்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியில போ என ஒருவன் கத்த, அட இருப்பா, உனக்காகவாவது அந்த ராகேஷ் வீட்டை எழுதி வச்சான். எனக்கு வெறும் கையெழுத்து போட்டுட்டு 10 லட்சம் சுருட்டிட்டான். இதோ பாருமா, ஒழுங்கா என் பணத்தை எடுத்து வச்சுட்டு நகரு என்றான் மற்றொருவன். அவர்கள் முன் கைகளை பிசைந்து கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் பார்த்த நிரல்யா, இங்க பாருங்க, அவன் வாங்கிய கடன் எதுவும் எனக்கு தெரியாது. என்னிடம் இப்போ 1000 கணக்கில் கூட ஒழுங்கா பணம் இல்ல. 100 கணக்கில் நான் எங்கே போவேன்? பிளீஸ் என்னை விட்டுடுங்க. மெதுவாக அவள் கைகூப்பி வேண்ட, அங்கு அவளையே கூர்மையாக அளந்து கொண்டு நின்றிருந்த ஒருவன், எங்களை பார்த்தா உனக்கு இழிச்சுவா மாதிரி தெரியுதா பேபி? பணம் இல்லை என்றால் அதற்கு ஈடாக நீ வா, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் என்றவன் பார்வையே படு கேவலமாக இருந்தது. அவன் பேச்சில் பெரும் கோபத்துடன் சி பொறுக்கி என அவள் கத்திவிட அதில் அவன் ஆத்திரமும் சீண்டப்பட்டு விட்டது போல். யாரடி பொறுக்கி? உன் அண்ணன் பணத்தை வாங்கிட்டு செத்துடுவான். நாங்க பணத்தை இழந்துட்டு சும்மா நிக்கணும். சரிதான் வாடி, அவளுக்கு யாரும் இல்லை என்ற தைரியத்தில் கொஞ்சமும் யோசிக்காமல் அவன் அவள் கையை பிடித்து இழுத்து விட, ஐயோ விடுடா என நிரல்யா கத்திக் கொண்டிருக்கும் போதே அவளை பிடித்திருந்தவன் கைகள் வேகமாக தளர்ந்து அவன் 4 அடி தள்ளி போய் விழுந்திருந்தான். விழுந்த வேகத்தில் கீழே கிடந்தவனும் நிரல்யாவும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்க்க அங்கு ரௌத்திரமாய் அவனை உறுத்து விழித்துக் கொண்டு நின்றிருந்தான் சித்ரூபன். 1 அடியில் அவன் கோபம் அடங்கவில்லை போல். நிரல்யா பார்த்து கொண்டிருக்கும் போதே கீழே கிடந்தவனை ஒரே கையில் சட்டையை கொத்தாக பிடித்து தூக்கியவன், பணத்திற்கு ஈடா பொண்ணு வேணுமா உனக்கு, நாயே என கத்திக்கொண்டே சித்ரூபன் மீண்டும் அவனை ஒரு அறை விட அவன் உதட்டு சதை கிழிந்து ரத்தம் விடிந்தது. அங்கு சித்ரூபனையும் ஆதித்யாவையும் யாரும் எதிர்பார்க்கவில்லை என அவர்கள் அதிர்ந்த பார்வையை உணர்த்தியது. ராகேஷ் ஒரு பொறுக்கி என்பது ஊரறிந்த விஷயம். அவன் தங்கையை பார்க்க போய் திரையுலகின் ஜாம்பவான்கள் வந்து நிற்பார்கள் என யார் கண்டது? வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்களே, நீங்கெல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? எரிச்சலுடன் உழைத்த ஆதித்யாவின் குரலில்தான் அனைவரும் சற்று நினைவிற்கே மீண்டு தலை குனிந்து நின்றனர். அனைவரையும் கண்கள் சிவக்க பார்த்த சித்ருபன் அங்கிருந்து ஒரு மேஜையில் தாவி ஏறி அமர்ந்தான். கையில் ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்துக் கொண்டவன் நிதானமாக அனைவரையும் ஒரு முறை பார்க்க அவனை பற்றி நன்கு தெரிந்த அனைவருக்குமே வயிற்றில் புளியை கரைத்தது. என்ன பிரச்சனை? அழுத்தமாக வந்து விழுந்த அவன் வார்த்தையில் யாரும் பதில் கூட கூட பயந்து அமைதியாகவே இருக்க, யாராவது சொல்லி தொலையுங்களேன், எல்லோரும் தான் பெரிய வீரனாச்சே, கோபத்துடன் ஆரம்பித்தவன் நக்கலுடன் முடிக்க, இவர்களுக்கெல்லாம் மகன் முறைதான் சரிப்பட்டு வரும் என்று நினைத்துக் கொண்டு ஆதியும் ஒரு பக்கம் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்தார். ராகேஷ் வாங்கியிருந்த கடன் என ஒருவன் இடுக்க, யாருக்கு எவ்வளவு அண்ட் ப்ரூஃப் இருந்தா மட்டும் நில்லுங்க, தெளிவாக சித்ருவன் கூற அங்கிருந்த அனைவரிடமுமே கையில் ஒரு பத்திரம் இருந்தது. யாரும் ஒன்றும் குறைந்தவர்கள் இல்லையே. முதலில் ராகேஷ் கடனுக்கு ஈடாக வீட்டை எழுதி கொடுத்திருந்த பத்திரத்தை ஒருவன் நீட்ட அதை வாங்கி பார்த்தான் சித்ருவன். அதில் தெளிவாக கடன் கொடுக்க முடியவில்லை என்றால் வீட்டை எடுத்துக் கொள்ளலாம் என்று எழுதியிருந்தது. சட்டப்பூர்வமாக ஒன்றும் செய்ய முடியாது. அதை மீண்டும் அவன் கையிலேயே கொடுத்தவன் நெக்ஸ்ட் என திரும்ப மற்ற மூவரும் தங்களிடமிருந்த பத்திரத்தை நீட்டினர். அனைத்திலும் 100,000 கணக்கில் ராகேஷ் கடன் வாங்கியதற்கான சான்று இருந்தது. அனைத்தையும் ஒரு முறை பார்த்தவன் அந்த பத்திரங்களை தன் அருகில் வைத்துவிட்டு கடைசியாக அவனிடம் அடி வாங்கியவனிடம் திரும்பினான். ஏய் என சொடக்கிட்டு அவன் அழைக்க ஏற்கனவே ரத்தம் ஒழுக நின்றிருந்தவன் அதற்கு மேல் சித்ரூபனிடம் மோத தைரியமில்லாமல்
அமைதியாக முன்னால் வந்தான். அவன் முன் சித்ரூபன் கை நீட்ட புரிந்து கொண்டவனாய் தன்னிடமிருந்த பத்திரத்தை அவனிடம் நீட்டினான். அதை வாங்கி பார்த்தவன் முகம் ஏளனத்துடன் வளைந்தது. 50 லட்சம் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான். அதான் துரை கை நீட்டிட்டீங்களா? ஒரு பெண்ணிற்கு எதுவுமே ஈடாகாதுடா முட்டாள். இதோ பார், இந்த 50 லட்சம் நீ அவள் மீது கை வைத்ததற்கு தண்டனை. இத்துடன் ஓடிவிடு. மீறி ஏதாவது செய்ய முயன்றால் என்னை பற்றி உனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். சிகரெட் இருந்த கையால் நெற்றியை நீவிக்கொண்டே சித்ரூபன் கேட்க, பெரிய அமௌண்ட் சித்ரூபன் என்றான் அவன் மெதுவாக. எனக்கு ஒரு விஷயத்தை 2 முறை கூற பிடிக்காது. அழுத்தம் திருத்தமாக அவனிடமிருந்து வந்த வார்த்தையில் இனி நின்றால் நிச்சயம் தன்னை ஒரு வழி செய்து விடுவான் என்று புரிய தன் விதியை நொந்து கொண்டே நகர்ந்தான் அவன். நகரும் போது அவன் பார்வை நிரல்யா மீது ஒரு முறை படிந்தது. அதை சித்ரூபன் ஆதித்யா இருவருமே கவனித்துவிட்டனர். ஆனால் அவன் வேகமாக ஓடிவிட்டதால் சித்ரூபன் அதற்கு மேல் அவனை கண்டுகொள்ளவில்லை. மற்றவர்களை நிதானமாக பார்த்தவன், உங்க எல்லோருக்கும் தேவையான படம் உங்க கையில கிடைக்கும். அண்ட் நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க, வீட்டை காலி பண்ணி தருகிறோம். இப்போ எல்லோரும் போகலாம். அழுத்தம் திருத்தமாக சித்ரூபன் கூறியதில் அவனை பற்றி நன்கு அறிந்த இருவர் நகர்ந்துவிட மற்ற இருவர் தயங்கி நின்றனர். அவர்கள் நிற்கும் காரணம் புரிந்தவன், எனக்கு யாரையும் ஏமாற்றி பழக்கம் இல்லை, தைரியமா போங்க, நம்பிக்கை இல்லைனா அவங்க கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க என முன்னால் சென்றவர்களை கை காட்டி சித்ரூபன் கூற, அவர்களும் அதற்கு மேல் நின்றால் மரியாதையாக இருக்காது என நகர்ந்துவிட்டனர். அனைவரும் சென்றதும் சித்ரூபன் கையில் முடித்திருந்த சிகரெட்டை அணைத்துவிட்டு, ஐம் சாரி, கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு, அதான் ஸ்மோக் பண்ணிட்டேன் என நிரல்யாவிடம் கூற, அவன் தன்னிடம்தான் பேசுகிறான் என்று புரிந்து கொண்ட நிரல்யா அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். இத்தனை நேரம் நடந்த கலவரத்தில் ராட்சசன் போல் கர்ஜித்து அத்தனை பெரியவர்களை ஓடவிட்டவன் அவளிடம் மென்மையாக மன்னிப்பு கேட்டால் அவளும் என்னதான் செய்வாள்? பரவாயில்லை. தன்னையே சித்ரூபன் பார்த்து கொண்டிருக்கவும் வேகமாக பதில் கூறினாள் நிரல்யா. உனக்கு வேறு யாரும் சொந்தமில்லையா? ஆதி குரலில் அவன் புறம் திரும்பியவளுக்கு அப்போதுதான் தன் நிலை உரைத்தது. மீண்டும் மனதில் பயப்பந்து அடைத்துக் கொள்ள ஆமோதிப்பாய் தலை மட்டும் அசைத்தாள் அவள். அவள் செயலில் ஒரு நொடி முகம் சுருங்க யோசித்தான் ஆதி. எங்களுடன் எங்கள் வீட்டிற்கு இப்போதைக்கு வருகிறாயா? இங்கே தனியாக இருக்க முடியாது. அடுத்து என்னவென்று பொறுமையாக யோசிப்போம். உன் கடனை நாங்கள் கட்டிவிடுகிறோம், நிதானமாக ஆதி கூற அவனை பெரும் யோசனையுடன் பார்த்த நிரல்யா, புரியல சார், எனக்காக நீங்க ஏன் இத்தனை பெரிய கடன் தொகையை கட்ட வேண்டும்? கிடைத்தது வாய்ப்பு என்று பிடித்துக் கொள்ளாமல் அவள் கேள்வி கேட்டது இரு ஆண்களுக்கும் பிடித்திருந்தது. உன் இந்த நிலைக்கு நான் தான் காரணம். சித்ரூபனிடமிருந்து அழுத்தமாக பதில் வர இப்போது அவனை திரும்பி கேள்வியாக பார்த்தாள் நிரல்யா. உன் அண்ணாவை நான் தான் கொன்றேன். எந்த மேல்பூச்சும் இல்லாமல் சித்ரூபன் போட்டு உடைத்துவிட அவனை அதிர்ந்து பார்த்தாள் நிரல்யா. சில நொடிகள் அவளால் ஒன்றும் பேச முடியவில்லை. என்னதான் இருந்தாலும் ஒரு கொலை செய்தேன் என அசால்ட்டாக சொல்பவனை பார்த்து தன்னை எறியாமல் அவளுக்கு சற்று பயமாகத்தான் இருந்தது. முதலில் அதிர்ந்து விட்டவளுக்கு சிறிது நேரத்தில் தன் அண்ணாவின் குணம் நினைவு வர, என்ன செய்தான் என்று கேட்டவளுக்கு இப்போது அண்ணன் என்ன பாவம் செய்து வைத்தானோ என்று பெரும் பயமாக இருந்தது. அவள் கேள்வியில் சித்ரூபன் புருவம் ஆச்சரியத்துடன் உயர்ந்தது. கோபம் வரவில்லையா? அவள் கேள்விக்கு பதில் கூறாமல் தன் ஆச்சரியம் மாறாமல் சித்ரூபன் கேட்க, அவன் என்னையே விற்க பார்த்தவன் என்ற நிரல்யா குரலில் கோபம், கழிவிறக்கம், விரக்தி எல்லாம் சேர்ந்து ஒழித்தது. புறம்போக்கு என வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டான் சித்ரூபன். ஏற்கனவே அவன் ராகேஷை லாரி விட்டு ஏற்றித்தான் கொன்றான். இப்போது இன்னும் கொடூரமாக கொஞ்சிருக்க வேண்டுமோ என தோன்றியது. உட்கார்ந்து பேசுவோம், கொஞ்சம் பெரிய கதை என சித்ரூபன் கூற அதை ஆமோதிப்பது போல், ஆமாமா, ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறாய், முதல்ல உட்காரு, காலையில ஏதாவது சாப்பிட்டியா? அவள் முகத்தில் இருந்த சோர்வை ஆராய்ந்து கொண்டே ஆதி கேட்க மறுப்பாக தலையசைத்தாள் நிரல்யா. முதலில் ஏதாவது சாப்பிடுமா, பின்பு பேசலாம் என ஆதி கூற தந்தை பற்றி தெரிந்த சித்ரூபனும் சாப்பிட்டுட்டு வா என்று விட்டு தான் அமர்ந்திருந்த மேஜையிலிருந்து குதித்து சோபாவில் வந்து அமர்ந்தான். காஃபி குடிப்பீங்களா? இருவரையும் பார்த்து நிரல்யா கேட்க, ஷியோர் என தந்தை மகனிடமிருந்து ஒரே நேரத்தில் பதில் வந்தது. இருவரும் ஒரே போல் கூறியதை சிறு ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே நகர்ந்தாள் நிரல்யா. அவள் மூவருக்கும் சேர்த்து காஃபி கலந்து எடுத்து வர இருவரும் மறுக்காமல் எடுத்துக்கொண்டனர். காஃபியை மெதுவாக குடித்துக் கொண்டே நடந்ததை இறுக்கமான முகத்துடன் கூறினான் சித்ரூபன். கிட்டத்தட்ட 10 மாதம் முன்பு நடந்த விஷயங்கள் நிரல்யா என தொடங்கிய சித்ரூபன் முதலில் தன் அக்கா பற்றி கூறினான். ஆராதியா ஃபேஷன் டெக்னாலஜி விரும்பி படித்து காஸ்டியூம் டிசைனை தொழிலாக எடுத்திருந்தாள்.
அண்ணா நகரில் அவளுக்கு தனி பொட்டிக் ஒன்று இருந்தது. அங்கு கிடைப்பது எல்லாமே பிரத்யேகமாக டிசைன் செய்யப்பட்ட உடைகள். பெரும் புள்ளிகள்தான் முக்கால்வாசி அங்கு உடை வாங்குவார்கள். ஆராத்யாவை பொறுத்தவரை அதை தனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்றுதான் நடத்தி வந்தாள். நன்றாக படித்த, நன்றாக டிசைன் செய்ய தெரிந்த இரு பெண்களை கடையில் வேலைக்கு வைத்திருந்தாள். மற்றபடி அவள் கடைக்கு வருவதெல்லாம் அரிது. அவள் கவனம் விருப்பம் எல்லாமே சமூக சேவையில்தான் இருந்தது. கல்லூரி முடித்த காலத்தில் சும்மா சாதாரணமாக செய்ய தொடங்கிய சமூக சேவை அவளுக்கு மிகவும் பிடித்து போனது. சமூக சேவை செய்யும் ஒரு குழுவில் சேர்ந்திருந்தவள். அதற்கு பின் அதில் முக்கிய உறுப்பினராகி போனாள். எங்கு என்ன பிரச்சனை என்றாலும் முதல் ஆளாக சென்று குரல் கொடுக்க தொடங்கிவிட்டாள். பெண்கள் பிரச்சனையில் தொடங்கி ரோட்டில் சாக்கடை மூடாமல் இருப்பது வரை பெரியது சிறியது என்று பாராமல் அனைத்தையும் சரி செய்வார்கள். அது அவளுக்கு பெரும் ஆத்ம திருப்தியை கொடுக்க தொடங்கியது. எல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் அதில் பெரிய பிரச்சனையாக போனது அவள் திருமண விஷயம்தான். ஒரே அடியாக சமூக சேவையில் ஈடுபட்டு விட்டவளால் ஏனோ திருமணத்தை பற்றி யோசிக்கவே முடியவில்லை. முதல் முறை ஆதி திருமணம் பற்றி கேட்டபோது சாதாரணமாக மறுத்தவள் போக போக அழுத்தமாக மறுக்க தொடங்கிவிட்டாள். ஒரு முறை நிதர்சனா மனம் கேட்காமல், வயசாகிட்டே போகுது ஆறாமா, சும்மா சும்மா கல்யாணம் வேண்டாம் என்றால் என்ன அர்த்தம் என கத்தி கேட்க, அப்போதுதான் தன் மனதை ஆராத்யாவும் தெளிவாக கூறினாள். அம்மா, எனக்கு திருமணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லைமா. என் மனம் ஒரு திருமண வாழ்க்கைக்கு தயாராக இல்லை. இந்த மனநிலையுடன் ஒருவனை திருமணம் செய்து கொண்டால் அவன் வாழ்க்கையையும் சேர்த்து நான் பாழ் பண்ணியது போல் ஆகிவிடுமா. பிளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன் என மெதுவாக ஆராத்யா கூறிய போது ஆதி நிதர்சனா இருவருக்குமே அதிர்ச்சிதான். ஆரா குட்டி, சமூக சேவை செய்வது நல்ல விஷயம்தான்டா. ஆனால் அதே போல் திருமணமும் வாழ்க்கையில் முக்கியம்டா. கொஞ்ச நாள் அந்த சமூக சேவையெல்லாம் ஒத்தி வச்சுட்டு வயதிற்கு தகுந்தாற் போல இருமா, மனம் தானாக மாறும். பெண்ணிடம் கத்தாமல் பொறுமையாகத்தான் ஆதி கூறினான். ஆனால் ஆராதான் ஒரே அடியாக மறுத்துவிட்டாள். அப்பா, என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க, கொஞ்சம் வருஷம் போகட்டும், பார்க்கலாம் என அப்போதைக்கு முடித்தவள் அதற்கு பின்னும் தன் சேவைகளையும் நிறுத்தவில்லை, மனதையும் மாற்றிக்கொள்ளவில்லை. வளர்ந்த பெண்ணை வற்புறுத்தவும் முடியாமல் அவள் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என்ற பயம் ஆதிக்கும் நிதுவிற்கும் அதிகரித்துக் கொண்டேதான் போனது. ஆராதியாவோ எதையும் யோசிக்காமல் தான் உண்டு, தன் சேவை உண்டு என சுற்றி கொண்டிருந்தாள். அவள் வாழ்க்கை அப்படியே சென்றிருந்தால் கூட நன்றாக இருந்திருக்குமோ என்னவோ. அவள் வாழ்க்கையில் பெரும் வினையாக வந்து சேர்ந்தான் ராகேஷ். ஒருமுறை அவன் தன் தோழனுக்காக உடையெடுக்க ஆராத்யாவின் பொட்டிக் வந்திருந்தான். அன்றைக்கென்று பார்த்து ஆராத்யாவும் பொட்டிக்கில் இருந்தாள். அங்குதான் இருவரும் முதல் முறை சந்தித்துக் கொண்டது. நண்பனுக்கு உடை எடுத்த போது உங்களுக்கு பாக்குறீங்களா என சாதாரணமாக ஆராத்யா கேட்க, இங்கெல்லாம் வாங்கும் அளவு எனக்கு வசதி இல்லைமா என்று ராகேஷ் தொடங்கி வைத்த அவர்கள் பேச்சுதான் வளர்ந்து கொண்டே சென்றிருக்கிறது. சித்ரூபன் சொல்லிக் கொண்டே வந்தபோது இது எப்படி உங்களுக்கு தெரியும் என நிரல்யா கேட்க, பின்னால் அந்த பொறுக்கியை போய் எப்படி சந்தித்தாய் என்று கேட்டபோது சொன்னாள் என்று விட்டு தொடர்ந்தான் அவன். முதல் சந்திப்பிற்கு பின் தற்செயலாக இருவரும் வெவ்வேறு இடங்களில் சந்திக்க தெரிந்தவர்கள் என்று தொடங்கிய பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. ஒரு கட்டத்தில் ஆராத்யா ஆதி மகள் என்று தெரிய வர ராகேஷின் குள்ளநெறி மூளை வேகமாக திட்டம் தீட்டியது. அவர்களிடம் பேசி ரெக்கமெண்ட் செய்ய சொல்லி இருந்தால் அத்துடன் முடிந்திருக்கும். ஆனால் அவனோ வாழ்க்கையே செட்டில் பண்ணிவிட திட்டமிட்டான். ஆராத்யாவை தன் உடைமையாக்கிவிட்டால் மிகப்பெரிய சொத்திற்கு அதிபதியாகிவிடலாம். அதற்கு மேல் பட வாய்ப்பெல்லாம் அவன் காலடி தேடி விடாதா என தெளிவாக கணக்கிட்டவன் ஆராத்யாவின் இலகிய மனதை நன்றாக பயன்படுத்திக் கொண்டான். சினிமாவில் ஆரம்ப காலத்தில் இருப்பதால் பல கஷ்டங்கள். உடன் தங்க இருக்கிறாள், அவளை வளர்க்க வேண்டும் என ஏதோ அவன் பெரும் கஷ்டத்தில் இருப்பது போல் பேசவும் அவளும் நம்பித்தான் விட்டாள். தந்தையின் ஆரம்ப கட்ட சினிமா வாழ்க்கை அவளுக்கும் தெரியும் என்பதால் அதுபோல்தான் அவனும் என்று நினைத்து விட்டாள். அவள் தந்தையிடம் கூறி உதவவா என்று கேட்டபோது கூட சொந்த உழைப்பில்தான் முன்னேற வேண்டும் என ஏதோ கூறி சமாளித்து விட்டான். அவன் திட்டம் முழுதாக நிறைவேறும் முன் ஆதிக்கு தெரிவது வம்பாச்சே. மேலும் அவனை பற்றி திரைத்துறையில் பல பேருக்கு தெரியுமே. ஆராத்யா நடிகர்களை பற்றி பெரிதாக ஆராயாததால் அவளுக்கு அவன் அந்தரங்க வாழ்க்கை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. தந்தையுடன் இணைந்து அவனை பார்த்து விட்டதாலோ என்னவோ தவறாகவும் நினைக்க தோன்றவில்லை. எல்லாமே ராகேஷிற்கு வசதியாக போய்விட்டது. மெதுவாக அவன் ஒரு நாள் காதலை கூற ஆராத்யா முதலில் மறுக்கத்தான் செய்தாள். அவனும் ஏதேதோ கூறி அவளை ஏற்றுக்கொள்ள வைத்து விட்டான். காதல் என்று ஆராத்யா ஒன்றும் உருகிவிடவில்லை. அவன் மேல் இருந்த நல்ல அபிப்பிராயத்தில் அவனை மறுக்காவிட்டாலும் அப்பா கிட்ட பேசுங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் என்பதுதான் அவள் பதிலாகவே இருந்தது. அதற்கும் கொஞ்சம் முன்னேறிக் கொள்கிறேன், இப்போது எப்படி பெண் கேட்க முடியும், அதற்கு தகுதி வேண்டுமே என ஏதேதோ சொல்லி தட்டி கடித்தவன் மனம் பின்னால் வேறு திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தது.
நல்ல முறையில் போய் பெண் கேட்டால் அவனுக்கு நிச்சயம் ஆதி பெண் தரமாட்டான். மேலும் அவனை பற்றி கொஞ்சம் விசாரித்தால் கூட போச்சு, மொத்தமும் கெட்டுவிடும். அதற்கு பேசாமல் அவள் வயிற்றில் ஒரு குழந்தையை கொடுத்துவிட்டு திருமணத்திற்கு கேட்டால் அவர்களாலும் மறுக்க முடியாதே என்று கேவலமாக யோசித்தான் ராகேஷ். ஆனால் அதற்கான அவன் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில்தான் முடிந்தது. ஆராதியா விரலை கூட அவள் அனுமதி இல்லாமல் அவனால் தீண்ட முடியவில்லை. அளவு மீறிய தீண்டல் கூட அவளுக்கு பிடிக்கவில்லை என புரிந்து கொண்டவன் அவள் சுய நினைவுடன் இருக்கும் போது அத்துமீறினால் மொத்தமாக கெட்டுவிடும் என்று புரிந்து கொண்டான். அதற்கு பின் அவன் செய்த அனைத்துமே மிக தெளிவாக பிளான் பண்ணி செய்தான். ஒரு நாள் ஆராத்யாவை தற்செயலாக திரைப்பட பார்ட்டி ஒன்று இருக்கிறது என பெரும் 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றான். மாலை நேரம் என்பதால் அவளும் சென்றாள். அங்கு அனைவரும் நன்றாக பேசியதில் ஒன்றும் வித்தியாசம் தெரியாமல் போய்விட ஆராத்யாவும் அவர்களுடன் சேர்ந்து டின்னர் முடித்தாள். உணவு முடிந்ததும் பாதி பேர் மதுவும் பாதி பேர் ஜூஸும் குடித்தனர். ஜூஸ் குடித்து முடித்தவரை தான் ஆராத்யாவுக்கு நினைவிருந்தது. மறுநாள் காலை விழித்த போது அவளும் ராகேஷும் ஒரே அறையில் ஒரே பெட்டில் படுத்திருந்தனர். அதிலும் அவர்கள் இருந்த நிலையை பார்த்தவளுக்கு தன் கற்பு பறிப்போய்விட்டது என பெரும் அதிர்ச்சியுடன் புரிந்தது. அத்தியாயம் 4. தன் நிலை உணர்ந்த ஆராத்யாவிற்கு முதலில் மூச்சுவிடக்கூட மறந்து பெரும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தவனை எழுப்பி கோபத்துடன் அவள் கத்திய போது அவனோ காலிலேயே விழுந்து விட்டான். அந்த ஜூஸில் ஏதோ கலந்து விட்டதாகவும் அது சத்தியமாக தனக்கு தெரியாது, எப்படியோ மாறியிருக்கும், தன் சுய நினைவுடன் எதுவும் நடக்கவில்லை என தன் தலையில் அடித்து சத்தியம் செய்து அவன் ஒரே அடியாக மன்னிப்பு கேட்டதில் என்னதான் மனம் ஆறவில்லை என்றாலும் அவன் கூற்றை நம்பி விட்டவளால் அவன் மீது முழு கோபத்தையும் காட்ட முடியவில்லை. ஆனால் திருமணமாகாமல் தன்னை இழந்து விட்டோம் என்ற நினைவே கொஞ்சம் கொஞ்சமாய் ஆராதிய மனதை வெகுவாக அரிக்கத் தொடங்கியது. ராகேஷும் இப்போது நடித்துக் கொண்டிருக்கும் படத்தை முடித்துவிட்டு கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறிவிட அதற்கு சம்மதம் கூறிவிட்டவளிடமிருந்து துருதுருப்பு சுத்தமாக காணாமல் போய்விட்டது. அதை முதன் முதலாக கண்டுபிடித்தது ஆதிதான். மகள் சரியில்லை என்று புரிந்து அவளை பிடித்து அமர வைத்து என்னாச்சு ஆறாமா என அவன் கேட்டபோது அவனிடம் கொட்டிவிடலாமா என்றுதான் அவளுக்கும் தோன்றியது. ஆனால் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு சொல்வது? தன்மேல் தந்தை வைத்திருக்கும் மரியாதையெல்லாம் காணல் நீராக போய் அவர் அவளை அசிங்கமாக ஒரு பார்வை பார்த்து விட்டாலும் அவளால் தாங்க முடியாதே. எப்படியோ அவனிடம் சமாளித்தவளை சித்ரூபனும் நிதர்சனாவும் விடவில்லை. அவர்களும் மாறி மாறி ஏன் என்னவோ போல இருக்கிற என்று கேட்டுக்கொண்டேதான் இருந்தனர். அனைவரிடமும் சில சமயம் வேலை, சில சமயம் உடல்நலம் சரியில்லை என்றும் சில சமயம் மனம் கேட்காமல் கத்தியும் சமாளித்துக் கொண்டிருந்தாள். பெற்றவர்களை கூட சமாளித்து விட்டவளால் தம்பியைத்தான் சுத்தமாக சமாளிக்க முடியவில்லை. அவன்தான் ஒரே அடியாக தூண்டி துருவி அவளை படுத்து எடுத்து விட்டான். தம்பி என்ற பெயரில் அவளை விட 4 மடங்கு உயரமாய் வளர்ந்து நின்று ஒவ்வொரு முறையும் அவள் மனதை குத்தி கிழித்துவிடும் கூர்மையான பார்வையுடன் அவன் கேட்கும் போது சமாளிப்பதற்குள் அவளுக்கு போதும் போதும் என்றாகிவிடும். இப்படியே போய்கொண்டிருந்த நிலையில் அவளுக்கு மாதவிடாய் நாட்கள் வேறு தள்ளி போக அதற்கு காரணம் தெரியாமல் குழம்பும் அளவு அவள் ஒன்றும் குழந்தை இல்லையே உடனடியாக அவளுக்கு புரிந்துவிட்டது. தான் சோதித்தது பத்தாது என மருத்துவமனைக்கும் ஒருமுறை சென்று உறுதி செய்து கொண்டவள் அதற்கு மேல் பொறுமை இல்லாமல் நேரடியாக ராகேஷை தேடி சென்று விட்டாள். அன்றுதான் அவனது உண்மையான முகத்தை அவள் பார்த்தது. அவள் சந்திக்க வேண்டும் என போனில் கூறிய போதே நானும் உன்னை பார்க்கணும் என்ற ராகேஷின் குரலில் பெரும் வித்தியாசம் இருந்தது. அப்போதிருந்த மனநிலையில் அவள் அதை சரியாக கவனிக்கவில்லை. பீச் அருகில் ஷூட்டிங்கில் இருப்பதால் அவளை பீச்சுக்கு வர சொல்லிவிட்டான் ராகேஷ். இருவரும் அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வந்து நின்றதும் நான் பிரெக்னன்ட் ராஜேஷ் என முதல் விஷயமாக அவள் கூறிவிட அவனோ அதை காதிலேயே வாங்காமல் நீ ஆதித்யாவின் பெண் இல்லையா, அப்புறம் ஏன் என்னிடம் பொய் சொன்னாய், என்னை பார்த்தால் முட்டாள் மாதிரி தெரியுது உனக்கு என சம்பந்தமே இல்லாமல் கத்த அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ராகேஷிற்கு முந்தைய நாள் இரவுதான் விஷயமே தெரிந்திருந்தது. ஒரு படத்தின் வேலைக்காக வெளியூர் போயிருந்தான். அங்கு தற்செயலாக பழைய பத்திரிகையாளர் ஒருவரை அவன் சந்திக்க அவன் போனில் இருந்த ஆராத்யா போட்டோவை பார்த்துவிட்டு இந்த பெண்ணை எங்கோ பார்த்திருக்கிறேனே என அவர் கூற அவள் நடிகர் ஆதியின் மகள், தனக்கும் அவளுக்கும் சீக்கிரமே திருமணம் என பெருமையாக கூறினான் ராகேஷ். அவன் கூற்றில் சிறிது நேரம் முகம் சுருங்க யோசித்தவர் பின் நினைவு வந்தவராக இவள் அவர் மகள் இல்லை ராகேஷ், அவர் மனைவியின் முதல் கணவரின் மகள். அவங்க ஹஸ்பண்ட் இறந்த பின்தான் ஆதி குழந்தையுடன் இருந்து அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இது வெளியில் யாருக்கும் பெருசா தெரியாது. எங்க பத்திரிகைக்கு மட்டும் அவர்கள் திருமணம் நடந்த புதிதில் இதை அந்த பெண்ணின் மாமியாரே ஒருமுறை சொன்னாங்க. இதுபோல் தன் மருமகளை அவன் திருமணம் செய்து வைத்திருக்கிறான் என அவங்க தன் சொந்தக்காரனான என் நண்பனிடம் புலம்ப அவன் அதை ஒருமுறை மறைமுகமாக ஆதியிடம் பேட்டி எடுக்கும் போது கேட்டு நன்றாக வாங்கியும் கட்டிக்கொண்டான்.
தெளிவாக அவர் கூற ராகேஷிற்கு அத்தனை அதிர்ச்சி. அப்போது ஆராத்யா ஆதி மகள் இல்லை என்றால் அவன் சொத்தில் அவளுக்கு எந்த உரிமையும் இருக்காதே. நாளையே அவர்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை என்றால் ஆராத்யா பெயரில் சல்லி காசு கூட தேராது என புரிந்து கொண்டவனுக்கு தனது இத்தனை மாத திட்டம் உழைப்பு எல்லாம் வீணாய் போன கோபம்தான் பெரிதாக இருந்தது. அதே கோபத்துடன் ஆராத்யாவை பார்க்க வந்தவன் கொஞ்சமும் யோசிக்காமல் அதை அவள் தலையில் கொட்டியும் விட்டான். அவன் கூற்றில் ஆராத்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த நொடி அவள் முதிர்ச்சி போன இடம் தெரியவில்லை. என்ன உளறீங்க ராகேஷ், அவர் என் அப்பாதான் என அவள் கத்த, அவனோ பெரும் எரிச்சலுடன் தனக்கு தெரிய வந்த அனைத்தையும் கூறினான். போயும் போயும் உன் பின்னால் சுற்றி என் நேரத்தை வீண் பண்ணிவிட்டேன் என அவன் முடிக்க, அவளுக்கோ அதிர்ச்சியில் பேச்சே வரவில்லை. தன்மேல் உயிரையே வைத்திருக்கும் தந்தை தன்னை பெற்றவர் இல்லையா என்னும் நினைவே அவள் மனதை மீண்டும் கொள்ள எதுவுமே சொல்ல தோன்றாமல் பேயடித்தது போல் நின்றிருந்தாள் ஆராதையா. அவள் ஏதாவது சொல்லுவாள் என சிறிது நேரம் பொறுத்து பார்த்த ராகேஷ் அவள் ஒன்றும் பேசும் வழி தெரியாததால் தானே பேசினான். இதோ பார் ஆராதையா, உன் சொத்து கிடைக்கும் என்றுதான் உன்னை விரும்புவது போல் நடித்தேன். நீ கைவிட்டு போய்விடக் கூடாது என்றுதான் அன்று மயக்க மருந்து கொடுத்து உன்னை என் உடைமையாக்கினேன். எல்லாம் வேஸ்ட். உன்னை போல் அனாதையை கட்டி கொண்டெல்லாம் என்னால் அழ முடியாது. எனக்கு பணம் மிகவும் முக்கியம். அதனால் அபார்ட் பண்ணிடு, இனி என்னை பார்க்க வராதே. வெகு சாதாரணமாக அவன் கூற அவளுக்கோ அடுத்த இடி. ஒரே நேரத்தில் ஒரு பெண்ணால் எத்தனை அதிர்ச்சியை தாங்க முடியும்? தன் பிறப்பின் அதிர்ச்சியை விட்டே வெளியே வராதவளிடம் போய் உன்னை நான் ஏமாற்றினேன் என அவன் சர்வ சாதாரணமாக கூறினான். முதலில் முயன்று தந்தை விஷயத்தை லேசாக ஓரம் கட்டியவள் என்னை ஏமாற்றினாயா என கண்கள் சிவக்க பெரும் கோபத்துடன் கேட்க, தன் பேச்சில் அவளிடம் அழுகையை எதிர்பார்த்தவனுக்கு அவள் நிமிர்வும் கோபமும் சிறு பயத்தை கொடுத்தது. ஆனால் அதை காண்பித்துக் கொள்ளாமல், ஆமா, இல்லாட்டி உன்னை போல் வயதானவள் பின் சுற்ற எனக்கு என்ன தழையெடுத்தா என அவன் அசால்ட்டாக கேட்க, அடுத்த நொடி எதுவும் யோசிக்காமல் தன் செருப்பை கழட்டி அவனை அரைந்து தள்ளிவிட்டாள் ஆராதையா. ஏண்டா நாயே, பெண் என்றால் உனக்கு அத்தனை இலக்காரமா போச்சா? எத்தனை சுலபமா ஏமாத்திட்டேன்னு சொல்ற? என்ன, நீ ஏமாத்திட்டா நான் மூளையில உட்கார்ந்து அழுவேன்னு நினைச்சியா? களிக்கின்ற தயாரா இருடா என கத்திக்கொண்டே அவள் அவனை அடிக்க, முதலில் அதிர்ந்து நின்றவன் பின் சுதாரித்து அவளை பிடித்து தள்ளிவிட்டான். உன்னால என்ன முடியுமோ பாத்துக்கோ, போடி, நீயும் ஆசைப்பட்டுதான் கூட இருந்தாய் என்று சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் என கோபத்துடன் கத்திவிட்டு அவளை அங்கேயே விட்டுவிட்டு சென்று விட்டான் ராகேஷ். அவன் தள்ளிவிட்டதில் மனலில் விழுந்திருந்தவள் அங்கிருந்து உடனடியாக எழுந்து கொள்ளும் எண்ணம் கூட இல்லாமல் அங்கேயே அமர்ந்து விட்டாள். அவளுக்கு அவன் ஏமாற்றியது கூட பெரிதாக வலிக்கவில்லை. தானும் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்திருக்க வேண்டும் என்றுதான் தோன்றியது. ஆனால் அவள் தந்தை அவள்தான் தனக்கு எல்லாம் என எப்போதும் கூறும் அவள் தந்தை அவளை பெற்றவரில்லையா? அந்த நினைவின் தாக்கத்தை கொஞ்சமும் தாங்க முடியாமல் வீட்டிற்கு வந்தவள் நேராக தந்தையை தேடித்தான் வந்தாள். அப்போது ஆதி, நிது, சித்ரூபன் மூவரும் ஆதி அறையில் அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். சித்ரூபன் சோபாவில் அமர்ந்திருக்க கட்டிலில் நிதர்சனாவை தன் கைவளையத்திற்குள் வைத்துக் கொண்டே பேசிக் கொண்டிருந்தான் ஆதி. மூவர் முகத்திலும் சிரிப்பு வேறு. அதை பார்த்தவளுக்கு ஏனோ அந்த நொடி தான் மட்டும் தனித்து விடப்பட்டது போல இருந்தது. அவர்கள் மூவரும் ஒரு குடும்பம் என்றால் அவள் யார்? மனம் எல்லாம் வலிக்க நிதானமாக அங்கு வந்தவள் நேராக ஆதி எதிரில் தான் வந்து நின்றாள். அவளை பார்த்ததுமே, ஆறாமா, இன்னைக்கு வேலை இல்லையாடா என்று கேட்டுக்கொண்டே வா என அவர் சற்று நகர்ந்து அமர, நீங்க என்னை பெற்ற அப்பா இல்லையா என்றாள் ஆராதியா அவனை கூர்மையாக பார்த்துக்கொண்டே. அவள் கேள்வியில் ஆதிக்கு உயிர் வரை பதறிவிட அவன் முகத்தில் இருந்த புன்னகை துணி கொண்டு துடைத்தாற்போல் மறைந்துவிட்டது. என்ன கேட்ட? தன் காதில் தான் தவறாக விழுந்திருக்க வேண்டும் என்ற நப்பாசையுடன் ஆதி மீண்டும் கேட்க, நீங்க என் அப்பா இல்லையான்னு கேட்டேன். இவங்களை இரண்டாம் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டீங்களா? என் அப்பா செத்துட்டாரா? தெல்ல தெளிவாக ஆரா கேட்க, நான் இன்னும் உயிருடன் தான் இருக்கேன் ஆறாமா என்றான் அழுத்தமாக ஆதி. அவனுக்கு அதிர்ச்சியை எல்லாம் தாண்டி வேறு ஒருவனை அவள் அப்பா என்று கூறுவதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. நீங்க என்னை பெற்றவர் இல்லையாமே? விடாமல் ஆராதையா கேட்க, ஐயோ அப்படி சொல்லாதே ஆறாமா, பிளீஸ் என கத்திவிட்டான் ஆதி. ஆரா பேச்சில் நிது, சித்து இருவருமே அதிர்ந்துதான் நின்றிருந்தனர். சித்துவிற்கு நடந்த விஷயம் எல்லாமே தெரியும். சில வருடங்கள் முன்பு ஆதியே கூறியிருந்தான். எக்காரணம் கொண்டும் ஆராவிற்கு இதெல்லாம் தெரியக்கூடாது என்றும் கூறியிருந்தான். அனைத்தும் தெரிந்த போது அன்னை மீதும் தமக்கை மீதும் அவன் பாசம் அதிகரித்துத்தான் இருந்தது. இப்போது முதலில் சுதாரித்ததும் அவன்தான். ஆரா, வார்த்தைகளை விடாத, கொஞ்சம் பொறுமையாயிரு என சித்ருபன் கூற அவன் புறம் கோபத்துடன் திரும்பியவள், அப்போ உனக்கும் தெரிஞ்சிருக்கு நான் மட்டும்தான் இங்க வெளியால் இல்லையா? கோபத்துடன் கேட்க முயன்றவளுக்கு குரல் என்னவோ கலங்கித்தான் ஒலித்தது. ஆராமா, நீதான் என் உயிரேடா, பிளீஸ் இப்படி பேசாதமா,
மனம் கேட்காமல் ஆதி கரகரத்த குரலில் கூற, பொய் சொல்லாதீங்க, இதோ உங்க பிள்ளை, இவன் தானே உங்களுக்கு பெருசு, அதான் அவனிடம் சொல்லி என்னிடம் சொல்லாமல் விட்டிருக்கீங்க. நீங்க எல்லோரும் ஒரே குடும்பம், நான் மட்டும் அனாதை இல்லையா? என் அப்பா தான் செத்துட்டாரே. மனதில் இருந்த குழப்பத்தில் என்ன பேசுகிறோம் என்ற உணர்வே இல்லாமல் அவள் பாட்டிற்கு கத்த ஆதிக்குத்தான் அவள் வார்த்தைகள் அனைத்தும் மனதை குத்தி கிடைத்தது. மகள் வாயால் எந்த வார்த்தையை கேட்டால் தாங்க முடியாது என அவர் பயந்து பயந்து வாழ்ந்தாரோ, இன்று அத்தனை வார்த்தைகளையும் அவள் கூறிவிட்டாள். அவனுக்கு நெஞ்செல்லாம் ஒரே அடியாக அடைத்துவிட்டது போல இருந்தது. இடது தோள்பட்டையில் லேசாக வலிக்கத் தொடங்க நெஞ்சை மெதுவாக நீவிக்கொண்டே கண்களில் நிறைந்துவிட்ட வழியுடன் ஆதி நிதர்சனாபுரம் திரும்ப, அதே நேரம் மகள் கன்னத்தில் பெரும் கோபத்துடன் ஓங்கி அரைந்து விட்டாள் நிது. யார பார்த்து என்னடி பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது அவனை பற்றி யோசித்தாயா? இத்தனை நாள் அவன் வளர்த்ததில் அவன் பாசம் புரியலையா உனக்கு? மனசாட்சியே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? நிது அழவே தொடங்கிவிட தன் வழியை பொறுத்து கொண்டு ஆதிதான் நிலைமையை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டி இருந்தது. நிதுமா, டென்ஷன் ஆகாம இரு, நான் பேசிக்கிறேன் என மனைவியை பிடித்து அமர வைத்தவன், நீயும் உட்காரு ஆறாமா, நான் நடந்த எல்லாம் சொல்றேன் என நிதானமாக கூறி மகளையும் அமர வைத்தான் ஆதி. அன்னை அடித்ததிலும் தந்தை நிதானத்திலும் தானும் கொஞ்சம் தெளிந்திருந்த ஆராதியாவும் அமைதியாக அமர்ந்து விட்டாள். சற்று அதிகமாகத்தான் கத்துவிட்டோம் என அவளுக்கும் புரிந்துதான் இருந்தது. அவள் அமர்ந்ததும் அவள் அருகில் அமர்ந்தவன் மெதுவாக மகளிடம் நடந்ததை கூறினான். அவனும் நிதுவும் விரும்பியது சிறு பிரச்சனையால் அவர்கள் பிரிந்தது. அந்த நேரத்தில் நிதுவிற்கு நடந்த கட்டாய கல்யாணம், அவள் கணவன் சீக்கிரமே இறந்தது. அடுத்து ஆறா பிறந்த சில வருடங்களில் மீண்டும் தான் நிது வாழ்க்கையில் வந்து அவளை திருமணம் செய்து கொண்டது. முக்கியமாக அவன் திருமணம் என்று யோசித்ததே ஆராதையா தன்னை அறியாமல் கூறிய தந்தை என்னும் அழைப்பில்தான் என்பது வரை தெளிவாக கூறியவன், என் வாழ்க்கையே நீதான் ஆறாமா, என் நிதுவை எனக்கு திருப்பிக் கொடுத்ததும் நீதான். நீ மகளாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததால்தான் அப்போது நிது மேல் இருந்த கோபத்தை கூட மீறி அவளை மணந்தேன். நீ என் வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த தேவதை ஆறாமா, என் நிதுதான் எனக்கு உயிர். அவள் உயிரான நீ அவளைப் போலவே எனக்கு முக்கியண்டா? வேறொரு குழந்தையே வேண்டாம் என்று கூட நான் நினைத்தேன் என்றவன் சித்ருபனை ஒருமுறை திரும்பி பார்க்க அவன் புரிகிறது என்பது போல் விழிமூடி திறந்து தந்தைக்கு நிம்மதியளித்தான். நீ என் பொண்ணு ஆறாமா, மற்ற எல்லாம் நாங்க மறந்தே போய்விட்டோம். நான் அப்பா இல்லை என்று சொல்லாதடா, என்னால தாங்க முடியாது. மெதுவாக பேசிக்கொண்டே வந்தவனுக்கு அதையெல்லாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை அமைந்ததை தாங்க முடியாமல் நெஞ்சில் மெதுவாக வழி பரவ ஆரம்பித்தது. ஆனால் பொறுத்து கொண்டவன் அவன் இதயம் நின்றால் கூட அதற்கு முன் மகள் என்ன நினைக்கிறாள் என அவனுக்கு தெரிந்து கொள்ள வேண்டி இருந்தது. பல்லை கடித்து வழியை பொறுத்து கொண்டு அவன் அவளை பார்க்க, சாரிப்பா என கதறிக்கொண்டே ஆதியை வேகமாக அணைத்து அவனுக்கு பெரும் நிம்மதியை கொடுத்தாள் ஆராதையா. ஆதி கூற கூற அவளுக்கு தான் எந்த அளவு அவசரப்பட்டு விட்டோம் என்று புரிந்தது. அவன் விரும்பிய அன்னையை அவன் ஏற்றது வேறு, ஆனால் அவள் மட்டுமே பெண்ணாக போதும் என்று அவன் நினைத்தது அவன் அன்பை அவளுக்கு முழுதாக உணர்த்திவிட்டது. தன்னை அணைத்துக் கொண்டு அழுத மகளை ஆறுதல் படுத்திய ஆதி, அழக்கூடாது ஆறாமா, பிளீஸ் வேண்டாண்டா என்று கூறிக்கொண்டே அவள் முதுகை ஆறுதலாக வருடை கொடுக்க அவளும் சற்று தெளிந்து நிமிர்ந்தாள். அனைவரும் சற்று நிதானத்திற்கு வரும் வரை அமைதியாக இருந்த சித்ருபன் இப்போது பேசினான். உனக்கு யார் சொன்னது ஆரா? அழுத்தமாக அவனிடமிருந்து வந்து விழுந்த கேள்வியில் திடுக்கிட்டு விழித்தாள் ஆராதியா. சொல்லித்தானே ஆக வேண்டும், மறைக்கக்கூடிய விஷயமில்லையே. சொல்லிவிடலாம் என அவள் வாயை திறந்த பொழுது என ஆதியிடமிருந்து வந்த முனகல் அனைவரின் கவனத்தையும் அவன் புறம் திருப்பியது. நெஞ்சை பிடித்துக் கொண்டு முகம் சுருங்க வழியில் அவன் முனகியதை பார்த்ததும் ஆதி, என்னாச்சுடா என பதறிவிட்டாள் நிதர்சனா. அதற்குள் அப்பா என ஆராதியா, சித்ருபன் இருவரும் ஒரே நேரத்தில் கத்திக்கொண்டே அவனிடம் வர ஆராதியா கையை அழுத்தமாக பிடித்துக் கொண்ட ஆதி அதற்கு மேல் முடியாமல் மயங்கி சரிந்துவிட தந்தை விழுந்து விடாமல் அவசரமாக பிடித்துக் கொண்டான் சித்ருபன். நிலைமையை நொடியில் கணித்து விட்டவன், ஆரா போய் காரை ஸ்டார்ட் பண்ணு என வேகமாக கத்தியவன், அம்மா செக்யூரிட்டியை வர சொல்லுங்க என்றான் அதே வேகத்துடன். அவன் கூறியதில் ஆரா நிலை புரிந்து வேகமாக சென்றுவிட நிதர்சனாதான் கணவன் மயங்கியதில் உறைந்து நின்று விட்டாள். அவர் நிலை புரிந்து ஒரு கையில் தந்தையை பிடித்திருந்தவன் மற்றொரு கையால் அன்னையை பிடித்து வேகமாக உலுக்கினான். செக்யூரிட்டியை கூப்பிடுங்கம்மா, ஹாஸ்பிட்டல் போகணும், சீக்கிரம், அவளை அழுத்தமாக உலுக்கி அவன் சத்தமாக கூறியதில் ஒருவாறு நினைவிற்கு மீண்ட நிதர்சனாவும் வேகமாக அங்கிருந்த போனை எடுத்து வாசலில் நின்றிருக்கும் செக்யூரிட்டிக்கு அழைத்து அவனை வர சொன்னாள். அவர் உதவியுடன் தந்தையை காரில் ஏற்றிய சித்ருபன் அடுத்த 15வது நிமிடம் அவர்கள் குடும்ப மருத்துவமனையில் இருந்தான். ஆதிக்கு வந்திருப்பது மைல்ட் அட்டாக் தான், பயப்பட ஒன்றுமில்லை என டாக்டர் கூறிய பின் தான் அனைவரும் நிம்மதியாக மூச்சை விட்டனர்.
இதற்கு மேலும் அப்பா அன்பில் சந்தேகப்படுவாயா என்ன என அழுத்தமாக தமக்கியிடம் கேட்டு அவளுக்கு ஆதியின் அன்பை புரிய வைத்தான் சித்ரூபன். ஆதி கொஞ்சம் தேறியதும் அவனை டிஸ்சார்ஜ் செய்துவிட அந்த டென்ஷனில் ஆதியும் நிதுவும் மறந்திருந்த விஷயத்தை சித்ரூபன் மறக்கவில்லை. வீட்டிற்கு வந்ததும் ஆராவை தனியாக அழைத்து சென்று மீண்டும் ஒருமுறை அவளுக்கு எப்படி விஷயம் தெரியும் என்று கேட்டான் சித்ரூபன். அதற்கு மேல் மறைக்க முடியாது என்பதால் அவளும் அனைத்தையும் கூறிவிட்டாள். இந்த முறை சித்ரூபனை அதிர்ந்துதான் விட்டான். அக்கா, நீ அப்படி பண்ணுன? எங்களிடம் எதுவும் சொல்லணும்னு தோணலையா? ஏக்கா, தமக்கை வாழ்க்கையே வீணாகிவிட்டதை தாங்க முடியாமல் தன் இருக்கம் எல்லாம் மறந்து தலையில் கை வைத்து அவன் அமர்ந்துவிட விதிச்சித்து அவன் தப்பானவன் என்று கொஞ்சமும் தோன்றியிருக்கவில்லைடா. நம் அப்பா போலவே என்று நினைத்து ஏமாந்துட்டேன். என்னை அதற்கு மேல் தம்பியிடம் கூற முடியாமல் அவள் திணற, வேண்டாம் ஆரா என்று தானே கூறிவிட்டான் சித்ரூபன். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தவன், அபார்ட் பண்ணிடு ஆரா, உன் சுய நினைவு இல்லாமல் நடந்த விஷயத்திற்கு நீ பொறுப்பாக முடியாது. இதனால உன் வாழ்க்கையும் பாழாக கூடாது. தெளிவாக சித்ரூபன் கூற, வாழ்க்கையா? இனி திருமணம் பற்றி எல்லாம் என்னால் யோசிக்கவே முடியாது சித்து. முன்பு போலவே இருந்திருக்கணும். இடையில் கொஞ்சம் மனம் இலகியதில் ஏமாற்றி தொலைத்து விட்டான். அவன் செய்த பாவத்திற்கு குழந்தை என்னடா செய்யும்? நான் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் சித்து. தெளிவாக அவள் கூற, முட்டலாக்க நீ என கத்திவிட்டான் சித்ரூபன். அவன் கத்தியதில் அவள் அமைதியாக அவனை பார்க்க, உன்னை வற்புறுத்தி திருமணம் செய்து வைக்க கூடாது என்றுதான் சும்மா இருந்தோங்கா. அதுக்காக நீ கடைசி வரை இப்படியே இருப்பாயா? அதுவும் ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டு? வாழ்க்கையே அவ்வளவுதான் என்பாயா? கொஞ்சமாவது அறிவுடன் யோசி. கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சீரலாகவே பேசினான் சித்ரூபன். சித்து, நான் தெளிவாதான் இருக்கேன். ஒரு குழந்தையை அழிப்பது பாவம், அதை நான் செய்ய மாட்டேன். எனக்கு இனி காதல் கல்யாணம் எல்லாம் சரிப்பட்டு வராது. என்னை என் போக்கில் விட்டுவிடு என அவள் அழுத்தமாக கூறிவிட, அதற்கு மேல் அவன் கூறிய எதையும் அவள் கேட்கவில்லை. இது ஒன்றும் வீட்டில் மறைக்கக்கூடிய விஷயம் அல்லவே. ஆதி உடல்நிலை கருதி ஒரு மாதம் சித்ரூபன் எதுவும் பேசவில்லை. அதற்கு பின்பும் அன்னையையும் தந்தையையும் அமர வைத்துக் கொண்டு மெதுவாகத்தான் விஷயத்தை கூறினான். நிறுத்தி நிதானமாக அவன் கூறிய விதத்தில்தான் ஆதி மீண்டும் நெஞ்சு வலி வராமல் தப்பித்ததே. மேலும் ஆராதியாவும் குழந்தை இருக்கட்டும் என்று உறுதியாக கூறினாலே ஒழிய காதல் தோல்வி போலெல்லாம் ஒன்றும் தோய்ந்து விடாமல் இருந்ததால் நிலைமை சமாளிக்கக்கூடியதாக இருந்தது. ஆதிக்கும் சித்ரூபன் போலவேதான் தோன்றியது. மகளுக்கு திருமணம் செய்து வைத்து அவளுக்கு ஒரு சாதாரண வாழ்க்கை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்றுதான் அவனும் ஆசைப்பட்டான். ஆனால் ஆராதியாவோதான் நிதர்சனா மகள் என்று நிரூபித்தாள். ஒரு பொறுக்கிக்காக குழந்தையை அழிக்க மாட்டேன் என ஒரே அடியாக நின்றுவிட்டவள். நிதர்சனா அப்படி நினைத்திருந்தால் இன்று நானே இருந்திருக்க மாட்டேன் என்று கூறிய போது அவர்களால் மறுக்க முடியாமல் போயிற்று. நிதர்சனாதான், எனக்கு நீ வந்தாய், அவள் வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியலையடா என கணவனிடம் தனியாக அழுது கரைந்தாள். ஆராதியா உறுதியாக நின்றதால் மற்றவர்களால் ஒன்றும் சொல்ல முடியாமல் போய்விட அவர்களால் ஆனதாக அவளை நன்றாக பார்த்து கொண்டனர். அவளும் ராகேஷ் முகம் தெரிந்த அன்றே காதலை எல்லாம் தூக்கி எறிந்திருந்தாள். ஆனாலும் அவன் ஏமாற்றும் அளவு இருந்துவிட்டோமே என்ற எரிச்சலும், என்னதான் இருந்தாலும் மனதின் ஓரத்தில் ஆதி தன்னை பெற்ற தந்தை இல்லையே என உறுத்திக் கொண்டே இருந்ததில் அவள் இயல்பு குணம் எல்லாம் தொலைந்துதான் விட்டது. அத்தியாயம் 5. நடந்த அனைத்தையும் கூறி முடித்த சித்ரூபன், இதோ பார் நிரல்யா, எங்க அம்மா அப்பா சம்பந்தமான விஷயம் உனக்கு தேவை இல்லாததுதான். ஆனால் அதையும் தான் சேர்த்து கூற வேண்டிய காரணம், எந்த அளவு எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று உனக்கு தெரிய வேண்டும் அண்ட் என நிறுத்தி ஒரு நொடி அவன் அவளை பார்க்க, அவளோ பல்லை கடித்துக் கொண்டு அவன் கூறி முடிக்கட்டும் என காத்திருந்தாள். அக்கா, என்னிடம் நடந்ததை கூறிய பின் நான் உடனடியாக ஒரு முடிவும் எடுக்கலை. உன் அண்ணாவை பற்றி நன்றாகவே விசாரித்தேன். ஆறா மாதிரி இன்னும் சில பேர் வாழ்க்கையையும் அவன் வீண் பண்ணி இருக்கிறான் என்று தெரிந்த பின்தான் அவன் வாழ்ந்தால் பல பெண்கள் வாழ்க்கை அழிந்துவிடும் என்று அவனை ஒழிச்சிட்டேன். புரியுதா? நிரல்யா முகத்தில் இருந்து எதுவும் கணிக்க முடியாமல் சித்ரூபன் கேள்வியுடன் நிறுத்த அவளால் உடனடியாக எதுவும் கூற முடியவில்லை. அவன் காத்திருப்பது புரிந்து தலையை மட்டும் புரிகிறது என்பது போல் ஆட்டியவள், எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க சார், பிளீஸ் என இருவரிடமும் பொதுவாக கேட்டுக்கொண்டு அதற்கு மேல் அங்கு அமர முடியாமல் எழுந்து வேகமாக உள்ளே சென்று விட்டாள். அவள் மனம் புரிந்து அவர்களும் அவளை தடுக்கவில்லை. அவள் சென்றதும் ஆதிபுரம் திரும்பிய சித்ரூபன், அப்பா, உங்க வாழ்க்கையை பற்றியும் கூறியதில் உங்களுக்கு ஒன்றும் கோபம் இல்லையே? சொன்னால் சரியாக இருக்கும்னு தோணுச்சு. தான் செய்தது சரிதான் என்று கூறிக்கொண்டே கோபம் இல்லையா என கேட்கும் மகனை நினைத்து சிரித்து கொண்ட ஆதி, இதை சொல்லும் முன் கேட்டிருக்கணும் சித்து என்று சிரித்து கொண்டே கூற, அதில் தானும் சிரித்து கொண்டவன், எங்கு சொல்லணும் எங்கு சொல்லக்கூடாது என்று எனக்கு தெரியும்பா என நிமிர்வாகவே கூறிவிட்டு சாய்ந்து அமர்ந்து கொண்டான். அவன் சொன்னது முழுக்க முழுக்க உண்மையும் என்பதால் ஆதியும் அவன் தோளில் தட்டி சிரித்துவிட்டு அமைதியாக இருந்து விட்டான்.
ராகேஷிற்கு உண்மையை சொன்ன பத்திரிகையாளரே ராகேஷ் மூலமாகவே கண்டுபிடித்து மிரட்டிவிட்டு வந்தான் சித்ரூபன். என்ன சொல்லி மிரட்டினானோ, அந்த மனிதர் இருந்த தடமே தெரியவில்லை. குடும்பத்தில் ஆதிக்கு எந்த அளவு அக்கறை இருக்கோ அதே போல் அக்கறை எப்போதும் சித்ரூபனுக்கும் உண்டு. உள்ளே தன் அறைக்கு வந்த நிரல்யாவிற்கு மனதை பெரிதாய் அடைத்துக் கொண்டு புதிதாக அழுகை வந்தது. அவள் அண்ணன் ஒன்றும் நல்லவன் இல்லை என்று அவளுக்கு தெரியும். ஆனாலும் பெண்கள் வாழ்க்கையுடன் இத்தனை தூரம் விளையாடும் அளவு ஒரே அடியாக பொறுக்கியாக இருந்திருப்பான் என அவளுக்கு தெரியாதே. ஏதோ ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் தடம் புரண்டு போனவன் மீளவே இல்லையே. கடைசியாக ஒரே அடியாக போயும் சேர்ந்து விட்டான். அவனை போல் ஒருவனுக்கு சித்ரூபன் கொடுத்த தண்டனை சரிதான் என்றுதான் தோன்றியது. அவளுக்கே நியாயம் என்று தோன்றும் விஷயத்திற்காக லட்சக்கணக்கிலான கடனை அவர்கள் ஏன் ஏற்க வேண்டும்? அது நிச்சயம் அதிகப்படிதான். ஆனால் அவர்கள் உதவவில்லை என்றால் அவள் கதி அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. உடன் பிறந்தவன் நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் அவளை நிறுத்தாமல் சென்றிருக்கலாம். ஏன் தனக்கு மட்டும் வாழ்க்கை சாபமாக அமைந்துவிட்டது என்ற கழிவிறக்கம் வர தாங்க மாட்டாமல் சிறிது நேரம் வாயை மூடிக்கொண்டு அழுது விட்டாள் நிரல்யா. மனம் கேட்காமல் அழுது கொண்டிருந்தவள் அழுகையும் ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வர மெதுவாக தான் வெளியில் இருவரை அமர வைத்துவிட்டு வந்தோம் என்ற நினைவே அவளுக்கு வந்தது. அதில் தலையில் அடித்துக் கொண்டு வேகமாக எழுந்தவள் முகத்தை நன்றாக அலம்பிக் கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். ஆதி சோபாவில் அமர்ந்து போனை பார்த்துக் கொண்டிருக்க சித்ரூபனோ ஹால் பக்கம் இருந்த பால்கனியில் நின்று யாருடனோ பேசிக் கொண்டிருந்தான். அவனை பார்த்துக் கொண்டே ஆதி எதிரில் வந்து அமர்ந்தவள் சாரி சார் என மெதுவாக கூற, இட்ஸ் ஓகேமா, ரிலாக்ஸ் ஆயிட்டியா, இப்போ பேசுவோமா என ஆதி கேட்க அவளுக்கும் பேச வேண்டியிருந்ததால் பேசலாம் சார் என்றாள் தொண்டையை செருமிக் கொண்டே. அதற்குள் அவர்களை பார்த்துவிட்டு சித்ரூபனும் போனை வைத்துவிட்டு அவள் எதிரில் வந்து அமர்ந்தான். ஆதியிடம் சுலபமாக பேச தயாரானவளுக்கு ஏனோ சித்ரூபனை பார்த்ததும் லேசாக உதறியது. ஆதியிடம் இருந்த மென்மை சுத்தமாக இல்லாமல் அழுத்தமாக எதிரில் இருப்பவரை கூறு போட்டு கிழித்துவிடும் பார்வையுடன் இருந்தவனை பார்த்தால் யாருக்காக இருந்தாலும் அந்த நடுக்கம் வருவது சகஜமே. அழுது முடிச்சாச்சா? அவள் பயந்தது போலவே நக்கலாக அவனிடமிருந்து கேள்வி வர சித்து என மகனை அடக்கினான் ஆதி. அவன் குரலில் ஒரு பெருமூச்சுடன் தன் நக்கலை கைவிட்டவன், வெல் கிளம்பு நிரல்யா, உன்னுடைய அடிப்படை தேவை மட்டும் பேக் பண்ணு. இந்த வீட்டை அவனிடம் ஒப்படைக்கணும், மீதியே நான் பார்த்துக்கிறேன். இனி நீ படித்து முடித்து உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வரை நீ எங்க பொறுப்பு? கமான், ஆல்ரெடி லேட், எனக்கு நிறைய வேலை இருக்கு மடமடவென சித்ரூபன் கூற ஒரு நொடி என்ன பதில் சொல்வதென்று கூட புரியாமல் அவள் திணறி போனாள். அவன் வேகத்திற்கு அவளால் சுத்தமாக ஈடுகொடுக்க முடியவில்லை. அதுவும் ஏற்கனவே மனம் பாதி மறத்திருந்த நிலையில் அவளுக்கு அனைத்தையும் உள்வாங்கவே அவகாசம் தேவைப்பட்டது. அவள் திரு திருவன விழிப்பதை முகம் சுருங்க பார்த்த சித்ரூபன், வாட், ஏதாவது ஹெல்ப் வேணுமா? வா, நான் செய்கிறேன் என்று கூறிக்கொண்டே எட ஒரு நிமிடம் என வேகமாக இடைமறித்தாள் நிரல்யா. அவள் குரலில் யோசனையுடன் சித்ரூபன் அமர அவள் நிலையை சரியாக புரிந்து கொண்ட ஆதி, சித்து எப்படிப்பட்ட வேலையா இருந்தாலும் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையா உட்காரு என அழுத்தமாக கூறினான். தந்தை குரலில் இருந்த அழுத்தத்தை உணர்ந்து நிரல்யா முகத்தை பார்த்தவனுக்கு அப்போதுதான் அவள் ஏதோ சொல்ல முயற்சிப்பது புரிந்தது. சொல்லு நிரல்யா, என்ன? அப்போதும் அவன் நேரடியாக கேட்டுவிட இதற்கு மேல் தயங்கிக் கொண்டிருந்தால் அவன் பொறுமை நீடிக்காது என்று புரிந்து கொண்ட நிரல்யாவும் வாயை திறந்தாள். ராகேஷ் செய்தது எல்லாமே தப்புதான் சார், அவனுக்கு இது தேவைதான். உங்க மேல் தப்பில்லாத போது ஏன் என் கடன் முழுவதும் நீங்க ஏற்க வேண்டும்? வேண்டுதல்மா என்றான் சித்ரூபன் சட்டன. அவன் பதிலில் ஒரு நொடி அதிர்ந்து விழித்த நிரல்யா அவன் உதட்டோரம் லேசாக துடித்துக் கொண்டிருந்ததில் கிண்டல் செய்கிறான் என புரிந்து ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். நொடிக்கொரு முகம் வெளிப்படுத்தும் அவன் குணத்தை ஆராய முயன்று அவள் தோற்றுத்தான் போனாள். கவனி நிரல்யா, உன் அண்ணன் சரியில்லை என்றாலும் நீ அவனை நம்பித்தான் இருந்திருக்கிறாய். உன்னை பற்றி நான் ஒன்றும் யோசிக்கலை. அவனை ஒழிக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் என் குறியிருந்தது. இப்போதும் அதற்காக நான் கொஞ்சமும் கவலைப்படவில்லைதான். ஆனால் அப்பா உன் அண்ணாவை விட்டு வைத்ததற்கு காரணம் நீதான். அவன் கூற்றில் ஆதியை பார்த்த நிரல்யாவிற்கு அவன் அழுத்தமான பார்வையிலிருந்தே அவன் ஒன்றும் சாமானியப்பட்டவன் இல்லை என்று புரிந்தது. எப்படியானாலும் இன்று நீ ஆதரவற்று நிற்க நான் தான் காரணம். சோ உன் பாதுகாப்பும் எதிர்காலமும் என் பொறுப்புதான். நீ சின்ன பெண், அதிகம் யோசிக்காதே, படிக்கும் வேலையை மட்டும் பார், மீதியை நான் பார்த்துப்பேன். காட் இட்? தெளிவாக சித்ரூபன் கூறிய பின்னும் அவளுக்கு உறுத்தத்தான் செய்தது. அவள் 19 வயதே ஆன சிறு பெண்தான்.
ஆனால் அவள் வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடமோ என்னமோ அவளிடம் முதிர்ச்சி அதிகமாகவே இருந்தது. நான் படித்து முடித்து வேலைக்கு போனதும் என்னால் முடிந்த பணத்தை கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன் சார். தன்மானத்தை கொஞ்சமும் விட்டுக் கொடுக்காமல் நிமிர்வாக பேசியவளை இரு ஆண்களும் சிறு ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அதை அப்போது பார்த்துக் கொள்ளலாம் நிரல்யா, இப்போ கிளம்பு என சித்ருபன் தொடங்கிய இடத்திலேயே வந்து நிற்க, என்னை ஹாஸ்டலில் சேர்த்து விடுறீங்களா சார் என்று கேட்டுக்கொண்டே எழுந்தாள் நிரல்யா. இல்லைம்மா, அந்த கடன்காரன் உன்னை பார்த்த பார்வையே சரியில்லை. நீ தனியாளாக இருப்பது பெரிய ரிஸ்க். முக்கியமாக உங்கள் கல்லூரி ஹாஸ்டல் உங்கள் காலேஜ் காம்பவுண்டிற்குள் இல்லை, அது பெரிய ரிஸ்க். இப்போதைக்கு எங்க வீட்டுக்கு வா, கொஞ்ச நாள் அங்கிருந்து காலேஜ் போயிட்டு வா, அப்புறம் யோசிக்கலாம். இன்னும் 2 வருடம் படிப்பு இருக்கு இல்லையா? யோசனையுடன் ஆதி நிறுத்த, ஆமா சார் என்றாள் அவள். ஓகே பார்த்துக்கலாம், இப்போ கிளம்பு என அவனும் முடித்துவிட அதற்கு மேல் தாமதிக்காமல் அவளும் கிளம்பிவிட்டாள். சிறிது நேரத்தில் தனது அடிப்படை தேவைகளை எடுத்துக்கொண்டு நிரல்யா கிளம்பிவிட அவள் பையை தான் எடுத்துக்கொண்டு விறுவிறுவன முன்னால் சென்று விட்டான் சித்ருபன். மூவரும் காரில் ஏற சித்ருபன் அருகில் முன்னால் ஆதி ஏறிக்கொள்ள பின்னால் நிரல்யா ஏறிக்கொண்டாள். வண்டியை கிளப்பி மெயின் ரோட்டிற்கு வந்ததும் லேசாக ஒரு முறை பின்னால் திரும்பி பார்த்து விட்டு பேசினான் சித்ருபன். உன் அண்ணாவை நான் தான் கொன்றேன் என்று அம்மாவுக்கு தெரியாது ரியா. நீ எப்போதும் சொல்லிவிடாதே, ஜஸ்ட் உனக்கு உதவ கூட்டி வந்திருப்பதாகத்தான் நாங்க சொல்லுவோம். அதுவே மெயின்டைன் பண்ணிக்கோ. அண்ட் அக்கா பிரச்சனை இல்ல, அவளுக்கு எல்லாமே தெரியும். அவன் கூற்றை கவனித்தவளுக்கு அப்போதுதான் ஆராதியா பற்றிய யோசனையே வந்தது. அவங்க ஆராதியா அக்கா என் மேல கோபமா இருப்பாங்களா? சிறு பயத்துடன் அவள் கேட்க கண்ணாடி வழியாக அவளை பார்த்த சித்ருபன், ஆமா, பின்ன அவள் வாழ்க்கையை கெடுத்தவன் தங்கை நீ, உன்னை கொஞ்சுவளா என்ன? அவன் மேல் இருக்கும் கோபத்தில் உன்னை அடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சீரியஸாக அவன் பேசியதில் உண்மையாகவே நிரல்யா பயந்துதான் விட்டாள். என்னவென்றே புரியாத ஏதோ ஒரு சங்கடம் மனதை அழுத்த சரியாக அதே நேரம் சித்து இதுல என்ன விளையாட்டு என்ற ஆதியின் கடின குரல் அவளை நினைவிற்கு மீட்டு வந்தது. நீ ஒன்றும் பயப்படாத நிரல்யா, ஆராக்கு உன் மேல ஒரு கோபமும் இல்லை, தைரியமாயிரு என ஆறுதலாக கூறினான் ஆதி. கொஞ்சம் பயம் காட்டலாம் என்று பார்த்தால் விடமாட்டேன் என்கிறீர்களேப்பா, கண்ணடித்து சிரித்தான் சித்ருபன். ஆமாண்டா, ஏற்கனவே நொந்து போயிருக்கும் பெண்ணிடம் போய் விளையாடுவியா? பேசாம வா என்றான் ஆதி அவனை ஒரு அடி போட்டு. இருவரும் நிரல்யாவை சகஜமாக்கத்தான் இதுபோல் செய்து கொண்டிருந்தனர். ஒரே அடியாக எங்கோ புது இடத்திற்கு வந்து அவள் கஷ்டத்துடன் விடிக்க கூடாது என்றுதான் இருவருமே நினைத்தனர். அவர்கள் நினைவு கொஞ்சம் பழிக்கவும் செய்தது. நிரல்யா உதட்டில் மெலிதாக தோன்றியிருந்த புன்னகையிலிருந்து தெரிந்தது. என்னதான் வெளியில் சிரித்துக் கொண்டாலும் தன் வரவை ஆராதையா எப்படி எடுத்துக் கொள்வாளோ என்ற சிறு பயம் நிரல்யாவுக்கு இருக்கத்தான் செய்தது. பிரம்மாண்டமாக கண்முன்னே இருந்த மிகப்பெரிய பங்களாவை பார்த்தபோது அவள் பயம் அதிகரித்துத்தான் வைத்தது. ஆனால் வீட்டில் ஆராதியாவுடன் பேசிய போது அவள் பயத்தை ஆராதியாவின் குணம் துடைத்தெறிந்து விட்டது. நிரல்யாவை அழைத்து வருவதாக ஆதி ஏற்கனவே ஆராதியாவிடம் கூறியிருந்தான். ஆராதியாவும் நிதர்சனாவிடம் ராக்கை சிறந்து விட்டதால் அனாதையான அவன் தங்கை கொஞ்ச நாள் இங்கு தங்கப் போகிறாள் என்று மட்டும் கூறியிருந்தாள். ராகேஷ் முடிவை எழுதியது சித்ருமன் என்பது மட்டும்தான் நிதர்சனாவிடம் சொல்லவில்லை. வீட்டிற்குள் தயக்கத்துடன் வந்த நிரல்யாவை ஆராதியாவும் நிதர்சனாவும் அன்புடனே வரவேற்றனர். ஒன்னு யோசிக்காம உட்காருமா, இது உன் வீடு போலத்தான், வேறு எதுவும் நினைத்து கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே என மென்மையாக நிதர்சனா கூற அவள் உருவில் அன்னையை பார்த்த நிரல்யா நெகிழ்ச்சியுடன் தலையாட்டி வைத்தாள். ஆறா ரூமுக்கு பக்கத்து ரூம் உனக்கு ரெடி பண்ண சொல்லியிருந்தேன், நீ அங்க உன் திங்ஸ வச்சுக்கோ நிரல்யா. ஆறாமா, அவளை கூட்டிட்டு போடா. நிலைமையை வெகு சுலபமாக நிதர்சனா சகஜமாக்கிவிட அடுத்து நிரல்யா அதிசயிக்கும் விதமாக ஆராதியாவும் அவளை அன்புடனே அழைத்து சென்றாள். வா நிரல்மா என மென்மையாக கூறி ஆராதியா முன்னால் நடக்க அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தவாறே தொடர்ந்தாள் நிரல்யா. பெண்கள் இருவரும் நகர்ந்ததும் மனைவி புறம் திரும்பிய ஆதி, ஏன் இதுமா, நம்ம பெண் வாழ்க்கையை வீண் செய்தவன் தங்கையை கூட்டி வந்திருக்கேன், உனக்கு கோபமே வரலையா என சிறு ஆச்சரியத்துடன் கேட்க, அந்த பையன் செய்த தப்புக்கு இந்த சின்ன பெண் என்னடா ஆதி பண்ணுவா? அதனைமா சொல்ல போறீங்க? நிதர்சனா சொல்ல நினைத்திருந்த பதிலை அச்சரம் பிசகாமல் அவளை போலவே சித்ருபன் சொல்லிக்காட்ட, அதான் நீயே சொல்லிட்டியேடா என சிரித்துக் கொண்டே நகர்ந்து விட்டாள் நிது. இங்கு ஆராதியாவுடன் அறைக்குள் நுழைந்த நிரல்யாவும் கிட்டத்தட்ட அதே சந்தேகத்தை தான் ஆராவிடம் கேட்டாள். லேசாக மேடிட்டிருந்த அவள் வயிற்றை சங்கடத்துடன் பார்த்தவள், ரொம்ப சாரிக்கா, அவன் இத்தனை பொறுக்கியா இருப்பான் என்று நான் நினைக்கவே இல்லை. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலையக்கா. கண்முன் ஆராவை கர்ப்பமாக பார்த்ததும் ஏனோ அவள் மனம் பெரிதாய் சங்கடப்பட்டு போனது. அவள் மனதை ஒரே பார்வையில் உணர்ந்து கொண்ட ஆராதியாவும், விடு நிரல்மா, முடிஞ்சு போன விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு ஒன்னும் ஆக போறதில்ல, அவனுக்கு ஏற்ற தண்டனை தான் சித்து கொடுத்துட்டானே,
என்ன, உன்னை அனாதையாக்கிட்டான். ஆனா உனக்கு யாரும் இல்லை என்று இனி நீ நினைக்கவே கூடாது, சரியா? நாங்க எல்லோரும் உன் சொந்தம்தான். நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். பேசிக்கொண்டே வந்தவள் ஒரு நொடி முகம் சுருங்க ஏதோ யோசித்தவள், கொஞ்சம் வயசான ஃப்ரெண்டோ என கூறி சிரித்து கொண்டவள், பரவாயில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரியா என்று கூறிக்கொண்டே சிறியவளை லேசாக அணைத்து விடுவிக்க, உங்க எல்லோருக்கும் ரொம்ப பெரிய மனசுக்கா என்றாள் நிரல்யா மனம் கேட்காமல். அடடா, நீ விடமாட்டியா? உனக்கும் தான் பெரிய மனது. உன் அண்ணாவை கொன்றதை கூட நீ நியாய மனதுடன் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அதுக்கு இது சரியா போச்சு என ஆராதியா முடிக்க, நான் முதலில் ஒரு பெண்கா, அப்புறம்தான் உறவுகள் எல்லாம் என்றாள் நிரல்யா அழுத்தமாக. அதில் மெலிதாக சிரித்து அவள் தலை கோதி கொடுத்த ஆராதியா, நிம்மதியாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுடா, ஈவினிங் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ரூம் அரேஞ்ச் பண்ணுவோம் என்று விட்டு நகர்ந்து விட்டாள். சிறிது நேரம் மனம் அமைதியடைய தன் அறையில் அமர்ந்திருந்த நிரல்யா அதற்கு மேல் சும்மா உட்கார முடியாமல் எழுந்து வெளியே வந்து விட்டாள். வீட்டில் வேலைக்காரர்கள் வேலைக்கு இருந்தாலும் சமையல் மட்டும் எப்போதுமே நிதர்சனாதான் செய்வது. அவளுடன் சேர்ந்து இணைந்து கொண்டு நிரல்யா உதவத் தொடங்க, மறுத்தால் அவளுக்கு கஷ்டமாக இருக்கும் என்பதால் அவளுக்கும் சிறு சிறு வேலைகள் கொடுத்தாள் நிதர்சனா. நிதர்சனா கொடுத்த வெங்காயத்தை நிரல்யா அறிந்து கொண்டிருக்க, உனக்கு சமைக்க தெரியுமா நிரல்மா என அவளிடம் பேச்சு கொடுத்தாள் நிதர்சனா. ஓரளவுக்கு செய்வேன்மா, கடந்த 4 வருஷமா எனக்கு நானே தான் செய்து கொள்வது. வெளி சாப்பாடெல்லாம் கட்டுப்படியாகாதுமா? நிரல்யா என்னவோ இருந்த நிலையை சாதாரணமாகத்தான் கூறினாள். ஆனால் கேட்டுக்கொண்டிருந்த நிதர்சனாவிற்குத்தான் கஷ்டமாக போய்விட்டது. பாவம், ஓடி ஆடி விளையாண்ட வேண்டிய வயதில் தன்னைத்தானே பார்த்துக் கொள்ள வேண்டிய கொடுமை. இந்த வயதிலேயே அவளிடம் தென்படும் அதீத முதிர்ச்சிக்கான காரணம் நிதர்சனாவிற்கு புரிந்தது. இனியாவது இந்த பெண் வாழ்வில் நல்லதே நடக்க வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டவள், அவள் இங்கு இருக்கும் வரை அவளை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என முடிவெடுத்துக் கொண்டாள். ஆனால் இங்கு இருப்பதே பெண்ணவள் எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கப்போவதை அவள் அறியவில்லை பாவம்.